எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையை எழுதி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க, நாம் இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்தில் புதுசாக ஒரு கதை பார்க்கலாம். நாம் இணைந்து பார்க்க போகிற கதையினுடைய பெயர் கருப்பு குருதி. நைட்டு ஒரு 8 மணிக்காட்ட தாம் வீட்டில் இருந்து கொஞ்சம் தள்ளியிருக்கக்கூடிய தன்னுடைய தோட்டத்துக்கு வராரு வெங்கடேஷ். ஃபோன் பேசிக்கிட்டே தோட்டத்தில் எல்லாமே ஆஃப் ஆயிருக்கா, எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சா, ஆடு மாடு இதெல்லாமே கரெக்டாக கட்டியிருக்கிறாங்களான்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாரு வெங்கடேஷ். ஃபோன் பேசிக்கிட்டே தோட்டத்து பக்கமாக அப்படியே சுற்றி எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்காக போகிறாரு. மழை பெய்யற நேரமாக இருக்கிறதுனால மூட்டை ஏதாவது வெளியில் இருக்குதா, ஏதாவது நனையுமான்னு சொல்லி பார்க்கறதுக்காக அவங்க அப்பா தாட்டி விட்டுருக்கிறாரு. தோட்டத்துக்குள்ளே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே ஃபோன் பேசிக்கிட்டே நடந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆமாப்பா, இல்லை இல்லை பேசலை, ஒரு 10 நாளைக்கு பக்கமாக இருக்கும், கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம், சின்ன பொண்ணு இப்போ தானே படிச்சிட்ருக்கா. ஆமாம், யாரும் இல்லை. சரிப்பா. பேசிக்கிட்டே வாழை மரம்லாம் நிறைய இருக்கக்கூடிய இடத்த தாண்டிட்டு அந்த பக்கமாக போகிறாரு வெங்கடேஷ். அங்கே ஏதோ ஒரு பொருள் கிடக்கிற மாதிரி தெரியவே, என்னது இது, யார் இப்படி போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க, இது என்னவா இருக்கும், யோசிச்சுக்கிட்டே அந்த வாழை மரங்களெல்லாம் தாண்டி என்னன்னு பார்க்கறக்காக போகிற வெங்கடேஷ் திடீர்னு அப்படியே நின்னுறாரு. அது என்ன பொருள்னே அவருக்கு தெரியல. கீழே கிடக்கிறது என்னவா இருக்கும், நாம் எடுத்தான் பார்க்கலாமான்னு யோசிக்கும் பொழுது அந்த தோட்டத்துக்குள்ள வேற யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது. திரும்பி பார்த்துட்டு சுப்பு 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 இல்லையா, சுப்பு இல்லைன்னா வேற யார் இருக்க போறாங்க காட்டுக்குள்ள. மறுபடியும் அந்த பொருளை எடுத்து பார்க்க, அது என்னமோ 2-3 குப்பைகள் சேர்ந்த மாதிரி கிடக்க, அதை அப்படியே கையில் எடுத்து கொண்டு போய் தோட்டத்துக்கு அந்த பக்கமாக வேலியை தாண்டி போட்டுடுறாரு. வேலியை தாண்டி போட்டதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கடைசியாக கட்டுத்தரையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரூமை மட்டும் சாத்தலான்னு சொல்லிட்டு போகும் பொழுது ரூமுக்குள்ளேயும் ஒருக்கா பார்த்துக்கலான்னு உள்ளே போகிறாரு. உள்ளே போகும் பொழுது அந்த வீட்டை சுற்றி ஆட்கள் நடமாட்டம் இருக்கிறது, இல்லை இல்லை ஒரே ஒரு ஆளுடைய நடமாட்டம் இருக்கிறது அவருக்கு ஏதோ ஒரு உணர்வை ஏற்படுத்துது. யாருங்க அது, யார் வெளியில் இருக்கிறது, ஜன்னல் பக்கத்தில் ஒரு உருவம் தெரியவே அப்படியே ஜன்னல் வழியாக பார்க்கலான்னு எட்டி பார்க்குறாரு. ஆனால் ஜன்னல் வழியாக அந்த ஆள் தெரியல. மெல்ல மெல்ல வெளியில் வராரு. கையில் வச்சுருக்கக்கூடிய டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு இருட்டாக இருக்கக்கூடிய தான் இடத்துக்கு பக்கத்தில் போய் பார்க்க அங்கே ஒரு உருவம் நின்றுட்டுருக்குது. யார், யார் இங்கே நின்றுட்டுருக்கீங்க? அந்த உருவம் அடுத்த வார்த்தை வெங்கடேஷ் பேசுறதுக்கு முன்னாடியே கையில் இருக்கக்கூடிய மம்முட்டியை தூக்கிட்டு வெங்கடேஷ் நோக்கி ஒடியார. வெங்கடேஷ் அந்த இருட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பின்னாடி போக, எதிர்பாராத விதமாக அந்த கட்டுத்தரையில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் வெங்கடேஷ் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அந்த உருவம் அந்த மம்முட்டியோட வெங்கடேஷை நோக்கி வேகமாக வருது. மதியானம் 12 மணிக்கு மேலே இருக்கும். மொட்டை வெயில். தன்னோட வீட்டுக்காரரை கூப்பிட்டுக்கிட்டு கண்ணகி அங்கிருந்து நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஏண்டி ஏண்டி நீ போட்டு இப்படி படாத வாடு படுத்துற, பின் என்னையா நெஞ்சரிது அது இது இதுன்னு டவுன் ஆஸ்பத்திரிக்கு போனங்கிறதுனே என்னன்னு தெரிஞ்சிச்சு. பீடி எப்போ பார்த்தாலும் குடிச்சு குடிச்சு ஊதி ஊதிக்கிட்டே இருக்கிறது. நெஞ்சரியாம் வேற என்ன பண்ணோம், அடியே குழம்புல மிளகாத்தூள் அதிகமாக போட்டு நெஞ்சரியுதுன்னு தாண்டி வீட்டில் வடுத்துருந்தேன். ஒரு நாள் வேலைக்கு போலிங்கிறக்காக டவுன் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் இப்படி 2 ஊசி போட்டு நடக்கவே முடியலடி. நான் கம்முனு வேலைக்காவது போயிருப்பேன். நீ சொல்கிற கதை நல்லா இருக்குதே, எப்போ பார்த்தாலும் பீடி குடிச்சு குடிச்சுதான் நெஞ்சரியுதுன்னு ஆஸ்பத்திரியில் டாக்டர் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல. கடவுளே, இவ்வளோ வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதே. அதுந்தான் சரி, ஏதாவது வண்டி வச்சாவது என்னை கூட்டிகிட்டு போகலாமில்ல, ஆஸ்பத்திரியிலேருந்து இப்படி நடக்கடிச்சு கூட்டிகிட்டு வரையே. நல்ல கதையாக இருக்குதுயா, ஆஸ்பத்திரியிலேருந்து உன்னை நடக்கடிச்சு பஸ் ஸ்டாண்ட் வரை கூட்டிகிட்டு வந்து பஸ் சரி இங்கே வந்து பஸ்ஸில் தான் நான் வந்தோம், ஞாபகம் இருக்கா? பஸ்ஸு ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டர் நடக்க விட்ட, பஸ் இறங்கினதுக்கப்புறம் இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் நடக்க விடுற. ரொம்ப மிகையாக பேசாத, பஸ் ஏறதுக்கு முன்னாடி ஒரு 2 கிலோமீட்டர் நடந்திருப்போம், பஸ் இறங்கி இப்போ ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து ஓறோம், அவ்வளோதானே. அப்போவே எங்கள் ஆயப்பன் சொன்னாங்க, இந்த வரப்பட்டிக்காட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், எந்த வசதி இருக்காது அப்படின்னு. நான் என்ன பண்ண முடியும், நீ உங்கள் அம்மா அப்பா விட்டு இந்த இடத்துலேருந்து வரமாட்டேங்கிற, அதுக்கு என்ன பண்ணுறது. ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய கிணத்துக்கு பக்கத்தில் அடிவைப்பு ஒன்று இருக்குது. அந்த அடிவைப்புலேருந்து கொஞ்சோர் தள்ளி இருக்கக்கூடிய இடத்துல நாய்கள் 2-3 என்னமோ மாதிரி எதையோ இழுத்துக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல நிறையா ஈக்கள் இங்கே தூரமாக இருந்து பார்த்தாலே தெரியுது. அதை பார்த்துட்டு கண்ணகி தன்னோட கணவன் காளியப்பனை பார்த்து, ஏயா அங்கே வாரு, நாயெல்லாம் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்குது, ஏதாவது செத்து கிடக்குண்டி, இல்லைன்னா ஊருக்குள்ளே ஏதாவது செத்து கடந்து இழுத்துக்கொண்டா தின்னுகிட்டு இருக்குண்டி, நீ வேற சொல்லும் பொழுதே அதிலிருந்து ஒரு நாய் வெள்ளை கலரில் துணியை வாயில் கவிட்டு ஓட கண்ணகியோட கண்களில் பயம் பரவ ஆரம்பிக்குது.
யோ இல்லையா, வெள்ளை கலரில் துணி எடுத்துகிட்டு போதிய அந்த நாயி என்னன்னு தெரில, ஒருவேளை மனுஷங்களா இருந்தா? ஏய் ஏண்டி, ஏற்கனவே நான் பயத்தில் இருக்கேன், நீ வேற ஒருத்தி. இல்லையா, அங்கே வர அந்த நாய் வாயில் வெள்ளை கலரில் துணி இருக்குது, அதை பார்த்தா சட்டை மாதிரி தான் தெரியுது. வாயா போய் என்னென்னு பக்கத்தில் பார்க்கலாம். ஊருக்கு ஒதுக்குப்புறமா இப்படி இருந்து நம்ம பார்த்ததே இல்லையா. அந்த இடம் ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடம்தான், அதிகமாக அங்கே யாரும் போக மாட்டாங்க. ஏதாவது பஸ் ஏற போகிறதா இருந்தால் மட்டும்தான் அந்த வழிக்கு போவாங்க. எல்லாரும் நிறைய பேர் பைக்கு அது இதுன்னு வச்சுருக்கிறதுனால வேறு தார் ரோட்டு வழியாக தான் போயிடுவாங்க. இவங்க ரெண்டு பேர் இன்றைக்கி என்னமோ பஸ்ஸில் போயிட்டு வந்ததுனால அந்த இடத்துல இந்த விஷயத்தை பார்க்குறாங்க. கண்ணகி திரும்ப திரும்ப சொல்ல காளியப்பன் வழியோடையே அந்த இடத்துல ரெண்டு பேரும் பக்கத்தில் நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் போக போக குடலை பிடுங்குற மாதிரியான நாத்தம். நெருங்க நெருங்க கண்ணகிக்கும் காளியப்பனுக்கும் இதயமெல்லாம் துடிக்க ஆரம்பிக்குது. ஏயா இது நெசமாலுமே பொண்ணந்தானாட்டு இருக்குது. பக்கத்தில் கொஞ்சம் போன உடனே தான் தெரியுது, அங்கே இருக்கிற நாய்கள் எல்லாம் ஒரு மனுஷனை தான் போட்டு பிச்சு எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. கல்லெடுத்து எரிய இருந்த நாய்கள் எல்லாம் ஓடி போக அந்த முதுகில் பாதி சதைய காணாம், பின்மண்டையில் முடி இல்லை, ரத்தம் கொஞ்சம் கூட உடம்புல கிடையாது. ஏன்னா உடம்பே பச்சை புளுவும் கலந்து ஒரு மாதிரி கருப்பாய் கிடக்குது. கால்கள் எல்லாம் வெறச்சு கிடக்க குப்பறக்க கடுக்கிற அந்த உருவத்தை பார்த்து ரெண்டு பேத்துக்கும் நெஞ்சு அடிச்சு போயிடுச்சு. பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஓடி போய் கண்ணகி வாந்தியே எடுத்துட்டா. முதுகில் சதை எலும்பு எல்லாமே தெரியல அளவுக்கு நாய் நல்லா பொறாண்டி வச்சிருக்குது. எல்லாம் பார்க்க பயந்து போன ரெண்டு பேருமே விறக்க விறக்குன்னு ஊருக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்குள்ளே ஓடி போய் திக்கி திணறி விஷயத்தை சொல்ல காட்டு தீ மாதிரி ஊருக்குள்ளே விஷயம் பரவ ஆரம்பிக்குது. ஐயையோ யாருன்னு தெரியலையே, இன்னொரு பக்கத்துல இருந்து நைட்லேருந்து சுப்பண்ணம் பைய வெங்கடேச காணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அவனாக்கியது இருக்குமோ. கொஞ்ச நேரத்திலே ஊரெல்லாம் திரண்டு வந்து நிற்க வெங்கடேஷோட அப்பா அம்மா எல்லாரும் அங்கே வந்துடுறாங்க. எல்லாரோட கண்கள்லேயுமே அப்படியே ஒரு கொலை பயம். என்னடா அது, யார் இப்படி பண்ணிட்டு போயிருப்பாங்க, இத்தனை வருஷத்துல நம்ம ஊர்ல இப்படி நடந்ததே கிடையாதே, யார் இப்படி பண்ணியிருப்பாங்க. ஆச்சரியத்துல நின்றுட்டு இருக்க வெங்கடேஷோட அப்பா சுப்பனுமே அவங்க அம்மா தேவியும் பக்கத்துல வராங்க. நெஞ்சு படவடக்க ஆரம்பிக்குது. எவ்வளவு தேவி, உன் பையனை நேற்று நைட்ல இருந்து காணான்னு சொல்லிட்டு இருந்த, உன் பையனான் என்னன்னு பாரு. சும்மாராத்தா, என் பையனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவ வெளியில எங்கேயோ போயிருப்பான். ஏனுங்க, வெளியில தானே தாட்டி விட்டேன்னு சொன்னீங்க. ஆமாம்ல, கடுத்தரையை பார்த்துட்டு வெளியில் போயிட்டு வரண்டுதான் போனான், எப்படி நீ சாயந்தரத்துக்குள்ளே வந்துடுவான். உடனே ஊரில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு பேர், ஏப்பா போலீஸ்க்கு சொல்லிடுறது நல்லதுப்பா, இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிரும். ஆமாம்ப்பா போலீஸ்க்கு சொல்லிடலாம். சொல்லிட்டு அங்கிருந்து ஒருத்தர் ஃபோனை எடுத்து போலீஸ்க்கு சொல்லவே அதுக்குள்ளே இந்த பிணத்தை திருப்பி பார்க்கலாமா வேண்டாமான்னு எல்லோரும் தயங்கிட்டு இருக்கிறாங்க. திருப்பி பார்த்தா தான் நீ யார் என்னன்னு தெரியும். ஏற்கனவே நாய் குரண்டி, தலையில் முடியெல்லாம் குரண்டி, உடம்பெல்லாம் கலர் மாதிரி, ரத்தமே இல்லாமல் கடக்கூடிய அந்த உடம்பை பார்க்கறதுக்கு யாருக்கு தான் விருப்பம் இருக்கும். ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரத்தில் போலீஸ் ஜீப் வர கூடவே ஆம்புலன்ஸும் வந்துடுது. இன்ஸ்பெக்டர்லேருந்து இறங்க, யாருங்க முதல்ல கொலையை பார்த்தது? கண்ணகி கண்ணில் கண்ணீரோட செவந்து போய் ஆல்ரெடி நாலஞ்சு வாண்டி வாந்தி எடுத்த மாதிரி நின்றுட்டுருக்க கண்ணப்பன் இடுப்பை பிடிச்சிக்கிட்டே இன்னும் நின்றுட்டுருக்கிறாரு. நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் கண்ணகியும் காளியப்பனும் அப்படியே சொல்லி முடிக்கிறாங்க. யாருடைய பையன் சந்தேகப்படுறீங்க? சுப்பண்ணுமு தேவியுமு முன்னாடி வராங்க. உங்கள் பேர்? சுப்பண்ணுங்க. தேவிங்க? எப்போ இருந்து உங்கள் பையனை காணா? காணான்னு சொல்ல முடியாதுங்க, நைட்டுக்கு 6 மணிக்காட்ட கடுத்தர காடு தோட்டமெல்லாம் பார்த்துட்டு வரேன்னு வந்தான், வந்துட்டு அப்படியே எங்கேயோ வெளியில் போகிறேன்னு சொன்னான், சாயங்காலம் வந்துடுவானுங்க. உங்கள் பையனான் நீங்கள் செக் பண்ணிங்களா? போலீஸ் வர வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அமைதியாக இருக்கிறோங்க. சுப்பனோட இந்த வார்த்தைகளுக்கு காரணம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய நடுக்கம் தான். வெளியில் எக்காரணத்தை கொண்டு தன்னுடைய பயத்தை காமிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு வைராக்கியத்தில் அவர் இந்த மாதிரி வார்த்தைகள் பேசினாலுமே பையனாக இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. போலீஸ் அதுக்குள்ளே கொஞ்சம் நேரத்தில் ஃபாரன்சிங் வர சொல்லி ஜிஹெச்லேருந்தெல்லாம் வர சொன்னதுக்கப்புறமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ப்ராப்பரா அந்த டெட்பாடியை திருப்ப தயாராகிறாங்க. ஊர் எல்லாருடைய பார்வையுமே அந்த டெட்பாடியினுடைய முகத்தை நோக்கியே இருக்க திருப்பின உடனே எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி. மூஞ்சில கண் ஒன்று வெளியில வந்திருக்க, மண்டை நல்லாவே பொளந்திருக்க, வாயில பல்லெல்லாம் அப்படியே நொறுங்கி கிடக்க, மூக்கெலும்பெல்லாம் உடஞ்சிருக்க, அது வெங்கடேஷ் தான். பார்த்த அடுத்த நிமிஷம் நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு சுப்பண்ண அப்படியே கீழே உட்கோர தேவி தலதலையாக அடிச்சுக்கிட்டு உட்கோர்றாங்க. இப்போ ஊரில் எல்லாருடைய வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை, ஐயையோ வெங்கடேஷ், உன்னை யார் இப்படி பண்ணினாங்க அப்படின்னா, கொடூரமான முறையில்
அந்த ஊரில் வெங்கடேஷை யார் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். போலீஸ் செக் பண்ண அந்த இடத்த சுற்றியுமே கண்ட்ரோல் போட்டு வைக்க ஃபாரன்சிங் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸ்பாட்டில் டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு காரணம் அதை தூக்கறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடையாது, அள்ளி போட்டுட்டு தான் போகணும் போலங்கிற நிலைமை தான். ஃபாரன்சிங் அங்கேயே செக் பண்ண ஆரம்பிக்க ஜிஹெச்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு டாக்டர் வெங்கடேஷனுடைய உடம்பை கம்ப்ளீட்டாக தரோவாக செக் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஊர் மக்கள் எல்லாருமே எவ்வளோதான் தாட்டி விட்டாலுமே அங்கேருந்து போகாமல் வெங்கடேஷ் வெங்கடேஷ்னு அழுதுகிட்ருக்குறாங்க. கிராமமாக இருக்கிறதுனால ஒன்றுமத்தா வாழ்ந்துட்டாங்க, அதனால் அந்த இடத்துலேருந்து பல பேர் நகராமல் நின்றுட்டுருக்காங்க. முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஃபாரன்சிங் ஆஃபீஸர்ஸ் ஒருத்தர் வந்து இன்ஸ்பெக்டரை பார்த்து, சார் பயங்கரமான கொலை, எந்த விதமான அடையாளமும் கிடையாது, கூர்மையான ஆயுதத்தினால வச்சு கொண்டிருக்கிறாங்க, கிராமத்து சைடாக இருக்கிறனால மம்முட்டி கடப்பாறை இல்லைன்னா ஏதாவது ஒரு காரச்சட்டி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பல் மூக்கு கண்ணுன்னு பாரபட்சம் இல்லாமல் பக்காவாக போட்டு தாக்கியிருக்கிறாங்க, முதுகில் கூட நிறைய இடங்களில் கீரைகள் இருக்குது, கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணி தெளிவாக பண்ணியிருக்காங்க சார், உடம்பில் உடனே உசுறு போயிருக்குது, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிளட் எல்லாமே லாஸ் ஆகி இறந்துட்டாங்க சார். வேறு ஏதாவது இருக்கா சார்? நாங்கள் முடிச்சிட்டோம், இருக்கக்கூடியதை வச்சு நிறையா சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம், பார்த்துட்டு வேணா சொல்கிறோம் சார். ஸ்பாட்லேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஒரு டாக்டர் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்ன விஷயங்கள் என்னமோ அதே தான், தீவிரமாக ஏதோ ஒரு குறிக்கோளோட வெறியோடு அடிச்சிருக்காங்க, கூர்மையான ஆயுதங்கள் எல்லாமே இரும்பு, அதுவுமே வயல்வெளிகளில் பயன்படுத்தின இரும்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ இங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ண வரைக்கும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, கிராமத்தில் இருக்கக்கூடிய கூர்மையான இல்லை கிராமத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை தனக்கு கையில் கிடைச்ச ஆயுதங்களை கடுமையாக தாக்கி கொண்டிருக்கிறாங்க. பிளான்டாக கூட இருக்கலாம், ஏன்னா கரெக்டாக மண்டை கீழே தலைன்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்துலையும் அடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அது வேணும் அப்படின்னா நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தரேன்னு சொல்லிட்டு டெட் பாடியை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாங்க. எல்லாரும் இடிஞ்சு போய் நெஞ்சு நெஞ்சாக அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. வெங்கடேசன் யார் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு யாருக்கும் புரியவே இல்லை. அந்த ஊரில் பழி வாங்கறதுக்கான எண்ணமும் எதுக்கும் யாருக்கும் கிடையாது, பழி வாங்கறதுக்கான காரணங்கள் வெங்கடேஷ் வீட்டுக்கு இல்லவும் இல்லை. நல்லா படித்து வீட்டில் அம்மா அப்பா கூட விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற பையன், அந்த பையனை யார் இப்படி பண்ணியிருக்க முடியும்? அது மட்டுமா, அந்த பையனுக்கு கல்யாணம் நிச்சயமாக இருந்திருக்குது, இன்னும் 3 மாதத்தில் கல்யாணம், வர 15ஆம் தேதி அந்த பையனுக்கு நிச்சயம் பண்ணுறதா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது யார் பண்ணியிருக்க முடியும்? இப்படி தான் அந்த பொண்ணு வீட்டில் தாங்க போகிறாங்களோ? சுசீலா நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு சேலையை தூக்கி கட்டிக்கிட்டு தான் வீட்டிலேருந்து வேகமாக ஓடுறா. செல்வி பிள்ளை, செல்வி, ஏன் செல்வி? செல்வி தான் வீட்டுக்கு வெளியில் தொட்டியில் தண்ணியில் வச்சுட்டு வீட்டு பாத்திரங்களை எல்லாம் கழுவிட்டு இருக்கிறா. ஏற்கனவே அலாசி வச்ச துணியெல்லாம் ஈரத்தை ஒன்றொன்னா கீழே இறக்கிட்டு இருக்க, பாத்திரம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் துணியாய போடலான்னு வீட்டு வேலை செஞ்சிட்ருக்கிறா செல்வி. என்ன நீ இப்படி வேகமாக ஓடியாடுற, என்ன விஷயம்? புள்ள விஷயத்தை கேள்விப்பட்டினா உசுரியே விட்டுருவப்புல நீயே. செல்வியோட கண்கள் எல்லாம் இப்போவே பயத்தில் நடுங்க ஆரம்பிக்குது. வந்திருக்கக்கூடிய சுசீலா என்னத்தான் சொல்ல போகிறான்னு தெரியல. எங்கள் மாமனார் பக்கத்து ஊருக்கு ஏதோ ஒரு விஷயமா போனாராம்மா. சரி, அங்கே உன் தங்கச்சிக்கு பார்த்துருக்குற மாப்பிள்ளை பற்றி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு வந்திருக்கிறாரு. என்ன சொல்கிற? ஆமாம் பிள்ளை, அனிதாக்கு பார்த்துருக்குற மாப்பிள்ளை செத்து போச்சாமா. என்ன நீ சொல்கிற? கேட்டுட்டு கண்ணில் தர தர தரன் தண்ணியோட நெஞ்சடைக்க நிற்கிறா செல்வி. கையில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை கீழே போட்டுட்டு தொட்டி தண்ணியில் கையை கழுவிட்டு, அண்ணி அப்படி சொல்லாத அண்ணி. என்னாச்சு அண்ணி? யாரும் தெரியலையாம்மா பிள்ளை, அடிச்சு கொண்டுட்டாங்களாம்மா. எங்கள் மாமனார் வெளியூர் வேலைக்கு போனவர் விஷயத்தை கேட்டுட்டு வெரசா வந்து எங்கிட்ட சொன்னார். அவர் வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிடலான்ட்டு வேகமாக ஓடியாந்தம் புள்ள. நம்ம அனிதாக்கு பார்த்து மாப்பிள்ளை யாரோ இப்படி கொண்டு விட்டாங்க புள்ள. அண்ணி சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்க அவளுக்கு கண்களில் கண்ணீரும் நெஞ்சில் பாரமும் இறங்கிட்டு இருக்குது. தான் தங்கச்சிக்கு பார்த்துருக்கக்கூடிய மாப்பிள்ளைய யாரோ இப்படி அடிச்சு கொண்டுட்டாங்கிற விஷயம் கேள்விப்பட்டு உடஞ்சி போய், ஐயோ என் தங்கச்சி வாழ்க்கைன்னு கத்தி கத்தி அழுக ஆரம்பிக்கிறா செல்வி. இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு வெங்கடேசை கொலை பண்ணுறதுக்கான காரணம்தான் என்னவாக இருக்கும்? தன்னோட வீட்டு வாசலில் உட்காந்து தலையில் கை வச்சுக்கிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறா செல்வி. செல்விக்கு பக்கத்தில் அவட்ட வருத்தத்தை தெரிவிக்கிறதுக்காகவும் வருத்தத்தை அப்படியே பகிர்ந்துக்கிறதுக்காகவும் பெண்கள் 4-5 பேர் அவள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவள் ரொம்ப நேரமாக ஃபோன் பேசிகிட்டு இருக்க செல்வி பேசி முடிக்கட்டும்னு எல்லாரும் அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. செல்வி ஃபோனில், ஆமாம், நீ கவலைப்படாத அனிதா, அக்கா இருக்கிறேன். சரி, ஆ நிறையா பேர் பார்க்க வந்திருக்காங்க, நான் ரொம்ப நேரமாக உங்கள்கிட்ட பேசிட்டேன், அப்புறமா கூப்பிடுறேன்.
சரி புள்ள, உடம்பு பார்த்துக்கோ. ஃபோனை வச்சுட்டு செல்வி கண்ணெல்லாம் செவந்து போய் கிடக்க, மூக்கெல்லாம் அப்படியே ரெட்டிஷாக இருக்க, வந்திருக்கிறவங்களை பார்த்து மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறா. பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்வியோட அத்தை ஒருத்திங்க, தூரத்து சொந்தந்தான், எல்லாரும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க கையை பிடிச்சு, அழுகாத கண்ணு, ஒன்றும் ஆகாது, இப்படி நடக்க நீ யாரு கண்டுகிட்டா, என்ன அத்தை பண்ணட்டும், இப்போதான் முத முதல்ல அவளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவெடுத்து ஒரு மாப்பிள்ளையை பார்த்துச்சு, அந்த மாப்பிள்ளை இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ண முடியும், எல்லாம் எந்த அலை எழுத்து, ஆண்டவன் எனக்கு மட்டும் என் வாழ்க்கை இப்படி போட்டிருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கா முறை ஆகிற ஒருத்திங்க விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கண்ணு. பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருக்குது, பணக்கார வீட்டு மாப்பிள்ளை, ஒத்த பையன், வீடு தோட்டம் வாசல்னு பையன் விரும்பி பிள்ளையை கட்டிக்கிறான்னுலாம் சொன்னாங்க. நாங்களும் நல்லதுன்னு நினச்சோம், ஆனால் இப்படி ஆகிப்போச்சே. உடனே பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்திங்க, விடுங்க, ஆறாருக்கு என்னென்னு ஓட்டிருக்குதோ அதான் அமையும், அனிதாளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கி, கண்ணு செல்வி தனியாக இருக்கிற நீ வேணா வாயே, நம்ம வீட்டில் ரெண்டு நாள் இருந்துட்டு வரலாம். பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்திங்க, ஏகன்னு நான் வேணா ஆத்தாள் வீட்டில் வந்து ஒரு நாலு நாள் இருக்க சொல்லட்டுமா, அதெல்லாம் வேண்டாம் அண்ணி, நான் பார்த்துக்கிறேன், நான் ஒத்தையாக இருக்கிறது என்ன பெரிய கஷ்டமா என்ன, ஒத்தையாக இருக்கிறது கஷ்டம் இல்லை கண்ணு, இந்த மாதிரி நேரத்தில் படிக்கிற உள்ளே வர வேண்டாம் நீ சொல்லிட்ட, நீ எப்படி தனியா, இதை விட நிறையா பார்த்தாச்சண்ணி, நான் இருந்துக்குவேன், இருங்க உங்களுக்குலாம் நான் காப்பி தண்ணி ஓட்டு வரேன், ஒன்றும் வேண்டாம் நீ உட்கோரு, சாப்பிட்டியா, ஆ சாப்பிட்டேன், நான் தான் வந்து ரெண்டு வாய் சோத்து போட்டு கொடுத்து தின்னுன்னு சொன்னேன், விளக்குனது விளக்குன மாதிரி துவச்சு துவச்சுற மாதிரி கடந்தா, காயை போட்டுட்டு மனசை தேத்தலான்னு சொல்லி இருந்தேன், ஏங்கன்னு மாப்பிள்ளை வீட்டிலயும் ஒரு எட்டி எட்டி பாட்டு வரப்போறியா, ஆமா அத்தா போகணும், அவங்க அம்மா அப்பாட்ட ஃபோன் பண்ணி பேசணும், அவங்களுக்கு போய் பார்க்கணும், என்ன பண்ணுறது, எல்லாம் எங்கள் தலையெழுத்து, இன்னும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஜிஹெச்சுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்களாம்மா, காலையிலேயே அவங்க மாமா கிட்ட பேசினேன், விஷயத்தை கேள்விப்பட்டோன்னு அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொன்னாங்க, ஒத்த பொம்பளையா நீ எங்கே கண்ணு வர அப்படின்ட்டாங்க, அதனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு அவளை தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் போய் பார்த்துட்டு வரணும். சரி கண்ணு, நீ அப்படி போகிறப்ப மறக்காமல் வீட்டு வாசலில் ஒரு சத்தத்து போடு, நானும் கூட வந்துட்டு வரேன், நீ எங்கே இங்கிருந்து நாலூர் தள்ளி போக போகிறேன், சரி அத்தை நான் கூப்பிடுறேன். வந்தவங்க அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே சமாதானத்தை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. செல்வி எல்லாரும் போனதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறா, உட்காந்துக்கிட்டு ஃபோனை பார்க்க தங்கச்சியை நினைக்கன்னு அழுக ஆரம்பிக்கிறா. ஒரே தங்கச்சி, இப்படி போயிட்டாலே இவளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு அவளுக்கு ஒரு கவலை. கல்யாணம் தானே, வேற மாப்பிள்ளை பார்த்துக்கலான்னு ஒரு பக்கத்தில் யோசிச்சாலுமே தங்கச்சியோட வாழ்க்கை முதல்ல எப்படி ஆயிடுச்சேன்னு வேதனையில் உட்காந்துட்டுருக்குறா. வந்த பொம்பளைகள்லாம் நடந்து போக அவங்க இருக்கக்கூடிய ஒரு பொம்பளை கிட்ட இன்னொரு பொம்பளை, ஏனாத்தா ஆயப்ப இல்லாமல் வளர உள்ளைக, யாராவது பெரியவங்க முன்னாடின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் ஆகு, இவள் விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையே, இந்த மாதிரி தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிறேன், பெரியவங்க யாராவது வாங்கன்னு கூப்பிட்ருந்தா சரி, ஒரு நாள் விறகு வெட்ட போகிற சமயத்தில் அவளை பார்த்தேன், நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ்ஸை பண்ணிக்கிட்டு தலை நிறையா பூ வச்சுக்கிட்டு கையில் ஒரு பையை தூக்கிக்கிட்டு பஸ்ஸுக்கு வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தா, ஏவளை செல்வி எங்கே ஓடுறேன்னு ஏக்கும் பொழுது தான் இப்படி மாப்பிள்ளை நிச்சயமாக இருக்குது, அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, நான் அங்கே போய் பார்க்க வேண்டியது இருக்குது அதனால போயிட்டுருக்குறேன்னா, ஒத்தையா நின்று தங்கச்சியை வளர்த்துன மாதிரி தங்கச்சி கல்யாணத்தை முடிக்கும்னு நினைக்கிறா வர, என்ன வைராக்கியா. ஆமாத்தா வேற என்ன, சின்ன வயசில் ஆயப்போ ரெண்டு பேருமே விட்டுட்டு போயிட்டாங்க, அப்பங்கார இருக்கக்கூடிய மோசத்தனத்துக்கு அந்த பிள்ளைய போட்டு எத்தனை அடி அடித்தான், ரெண்டு பொட்ட பிள்ளையா போச்சுன்னு முச்சோடும் புலம்பு உளம்புன்னு புலம்பி அந்த பிள்ளைகளையும் அந்த அக்காலையும் போட்டு வாசலில் அத்தனை அடி அடிப்பான். அந்த அக்கா மனசு தாங்காமல் வீட்டில் சீமணி ஊற்றிச்சு, கண்ணு முன்னாடியே அம்மா செத்து போகிறத பார்த்தவ பெரியவ, சின்னவளுக்கு விவரம் தெரியாமல் இருந்தங்காட்டி பரவாயில்ல, அந்த வைராக்கியந்தாக்கா. அதுக்கப்புறம் மட்டும் அந்த அக்கா செத்து போய் என்ன, அந்த ஆள் ஒரு 1.5 வருஷம் இந்த பிள்ளை கூட இருந்திருப்பானா, அந்த 1.5 வருஷம் அந்த பிள்ளைகளை போட்டு என்ன பாடுபடுத்துனா, அதுக்கு டெய்லி காலையில் எந்திரிச்சு அழுதுகிட்டே இந்த வாசலில் பால் வாங்க போகு, நினைக்கும் பொழுதே வருத்தமாக இருக்குது. ஆமாம் பிள்ளை, செல்வி ஆய தானாக செத்து போய் அப்பங்கொடுமை தாங்க முடியாமல் அதுக்கப்புறம் மறுபடியும் அப்போ ஊட்டு விட்டு ஓடி போய் வீட்டில் அங்கே இங்கேன்னு அந்த வயசுலேயே பாத்திரம் கழுவி வீடை கூட்டி 4 ஊட்டு சோத்தை வாங்கி தங்கச்சி கொண்டாந்து கொடுத்து அந்த புள்ளை சோத்தை தின்னுட்டு பால்வாடியிலையுமே கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படித்து தான் போனாலும் பரவாயில்லன்னு தங்கச்சியை வளர்த்தினான். இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிள்ளை செத்து போச்சுன்னா அந்த புள்ளை என்ன தான் பண்ணு, பாவமாக தான் இருக்குது, என்ன தலை எழுத்தோ, ஏக்கா
அவங்க அப்பா அடிக்கடி வந்துட்டு போயிட்டான் இருக்கிறாரு. அடிக்கடி வரேன் போகிறேன், இந்த பிள்ளை சம்பளத்தை வாங்கிட்டு போகிறதுக்காக வருவேன். ஆ, 4 மாதத்துக்கு முன்னாடி கூட வந்து வீட்டுக்கு முன்னாடி அத்தனை சண்டை கட்டிக்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் ஆளையங்கானா ஒன்னையங்கானா, அவங்க அத்தக்காரி ஒருத்தர் இருந்தாள்ல, வந்து 1-3 மாதம் பிள்ளைகளோட இருந்துட்டு போனால்ல, அவளையும் தான். எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளை ஏசிக்கிட்டே கிடந்தா, அவளும் எங்கே ஓனான்னு தெரியல. இப்படியே இந்த பிள்ளையோட வாழ்க்கை நாசமாக போகுது. மறுபடியும் வருவேன் 2 மாதம் கழிச்சு பிள்ளைகள்கிட்ட பணத்தை பிடுங்கிறதுக்காக. எல்லாரும் பேசிக்கிட்டு அப்படி எப்படி ஒருத்தர் ஒருத்தர் வீடு வரவும் போயிட்டாங்க. சாயங்காலம் 1:30 மேலே TVS 50 போயிட்டுருக்கிறாரு பொன்னுச்சாமி. பொன்னுச்சாமி வண்டியில் போயிட்டுருக்க அன்னைக்குன்னு பார்த்து என்னமோ வானம் நல்லா இருட்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னது இது, இன்னார்த்திக்கே இப்படி இருட்டு கட்டி கிடக்குது. நினச்சிக்கிட்டு அவர் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்க அவரூருக்கு போகிறக்கான பாதை ஆரம்பிக்குது. சுற்றி எங்கே பார்த்தாலும் காடு தான், ஆனால் பச்சை பசேன்னு கிடையாது. எல்லாமே கருகி போயும் காஞ்சு போயும் கிடக்குது. ஒத்த அடி பாதை தான், வழியெல்லாம் முக்கும் முனகுமாக இருக்கும். எல்லா பக்கத்துலேயுமே வளைஞ்சு நெளிஞ்சு தான் ரோடு போயிட்டுருக்கோம். எப்போ எந்த பக்கத்துலேருந்து வண்டி வரும் தெரியாது, வந்து இடிச்சிச்சுன்னா அவ்வளோதான். அதே மாதிரி ஒன்வேஸ் கேள்விப்பட்டிருப்போம், இது இயற்கையாகவே அமைஞ்ச ஒன்வே தான். தார் ரோடு போட்டிருந்தாலுமே ஒரு வண்டி போச்சுன்னா ஆப்போசிட்டில் இன்னொரு பெரிய வண்டி வந்துருச்சுன்னா எந்த வண்டியும் போக முடியாது, சைடில் இறங்கவும் முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரோட்டுக்கும் நிலத்துக்கும் அவ்வளோ தூரம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வழியில் தான் போயிட்டுருக்கிறாரு பொன்னுச்சாமி. இன்னும் மாலை நேரத்தில் இருட்டு கட்ட ஆரம்பிச்சுக்கிச்சு. வண்டியில் லைட்டை போட்டுட்டு போக வேண்டியதாக இருக்குது 6:30 சொல்லிட்டு லைட்டை போட்டுட்டு அவர் வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருக்க திடீர்னு அவரோட வண்டி ஸ்டக் ஆகி அப்படியே நிற்கிது. தடுமாறி போய் அந்த வண்டியை பிரேக் போட்டவர் இறங்கி பார்க்க அவருடைய முன்னாடி வீல் பஞ்சராகி கிடக்குது. அடடா, வண்டி பஞ்சராகி போயிருச்சு. அவர் அப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு ரோட்டில் ஆணி போட்ட நிறையா ஒரு தட்டு ஒன்று கிடக்குது அப்படின்னு. எவனோ ஒருத்தர் ரோட்டில் என்னத்தை போட்டு போயிருக்கிறான் பாரு, அறிவு கெட்டவனுங்க. இந்த பசங்களுக்கெல்லாம், வலுச பசங்களுக்கு அறிவு எதுவுமே இருக்க மாட்டேங்குதாட்டு இருக்குது. அவர் பேசிக்கிட்டே அந்த வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு அந்த இதை எடுத்து ஓரமாக தூக்கி போட்டுட்டு சுற்றி முத்தியும் பார்க்குறாரு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆட்கள் நடமாட்டமே இல்லை. காட்டுப்பகுதி, காடுன்னு சொல்ல முடியாது, கிராமந்தான், ஆனால் ஆட்கள் நடமாட்டம் கிடையாது. சரி, வண்டியை நகர்த்திக்கிட்டே போயிடலாம் அப்படின்னு நினச்சா அவர் நிற்கிற இடத்துலேருந்து 2.5 கிலோமீட்டருக்கு மேலே போகணும் அவரோட வீட்டுக்கு. வேற வழியே இல்லை, கொஞ்சம் தூரம் நகர்த்திக்கிட்டே போவோம், அதுக்கப்புறம் ஏதாவது ஆள் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படியாவது போயிடலாம் நினச்சிக்கிட்டு வண்டியை நகர்த்த ஆரம்பிக்கிறாரு. வண்டியை நகர்த்தி கொஞ்சம் தூரம் போன அடுத்த நிமிஷம் அது ஒரு காட்டுக்கு பக்கமாக போய் நிற்கிது. மூச்சரைக்க ஆரம்பிக்கிறாரு. மணி இப்போவே 7 பக்கத்தில் வந்துடுச்சு. எப்படா இவ்வளோ தூரம் தள்ளிட்டு வந்தேன்னு அவருக்கு ஆச்சரியம்தான். இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளிட்டோம்னா வீடு வந்துடும் நினைக்கும் பொழுது அவர் நிற்கிற இடத்துல ஒரு சோளக்காட்டு பொம்மை ஒன்று அசைய ஆரம்பிக்குது. எதிர்ச்சியாக அந்த சோளக்காட்டு பொம்மை அவருடைய கண்ணில் படுது. காட்டுக்கு பக்கத்தில் நின்றுக்கூடிய சோளக்காட்டு பொம்மை உடம்பு அசையறத பார்த்துட்டு அவருக்கு முதல்ல மனசுக்குள்ள பதட்டம் அதிகமாகுது. என்னது பொம்மை அசையுது, என்னவா இருக்கும், களவாணி பசங்களாக இருப்பாங்களே. இல்லையே, நம்ம தாத்தா பாட்டங்காலத்துலேருந்து இந்த ஊரில் தான் இருக்கிறோம், களவாணி பசங்களே யார் இருந்த மாதிரி இல்லையே. என்னது, யோசிச்சுட்ருக்கும் பொழுதே அந்த சோளக்காட்டு பொம்மை மெல்ல மெல்ல கைகளை கீழே இறக்கிட்டு காலை ஒன்று சேர்த்தி நடக்க ஆரம்பிக்குது. சோளக்காட்டு பொம்மையினுடைய கையில் ஒரு மம்முட்டி ஒன்று இருக்கிறத பார்த்துட்டு இவருக்கு ஆச்சரியம். யார், யாருப்பா வேஷம் போட்டு வருது, என்னடா வலுசு பசங்களாம் என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க, வேணே தான் வண்டியை பஞ்சர் பண்ணிங்களாடா, என்னடா வேணும் உங்களுக்குலா, திருட்டு பயல்களாடா, எங்கள்கிட்ட 10 பைசா கிடையாதுடா, அவர் பாட்டு கத்திட்டு இருக்க அந்த வரப்பெல்லாம் தாண்டிட்டு அவர் பக்கத்தில் வந்து நிற்கிது அந்த சோளக்காட்டு பொம்மை. என்னப்பா யார நீ, என்ன வேணும் உனக்கு, கண்ணில் மரண பீதி. அந்த சோளக்காட்டு பொம்மை உடம்பு முழுவதும் அப்படியே துணியால் மூடி கை கால் எதுவுமே தெரியல, ஆனால் கண்ணு மட்டும் இருக்குது. கண்ணை பார்த்து ஆளை கண்டுபிடிக்கிற அளவுக்கு பொன்னுச்சாமிக்கு விவரம் கிடையாது. இன்னொரு விஷயம், அந்த பதட்டத்தில் அது யாருன்னு பார்க்காம ஒருவேளை அவங்க திருடங்களாக இருந்தாங்கன்னா இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடலான்னு. உனக்கு என்ன வேணும்ப்பா, இந்தா இந்த வண்டி இருக்குது, பையில் 500 ரூபா இருக்குது, அது தவிர வேறு எதுவுமே இல்லை, இந்தா இதெல்லாம் வேணும் நீ வச்சுக்கோ. இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த உருவம் தலையாட்டுது. தன்னை விட உயரமாக இருக்கக்கூடிய உருவம் கண்ணெல்லாம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வேற எதுவுமே தெரியாமல் இருக்க அதில் அவருக்கு இன்னும் அதிர்ச்சி ஆகுது. உடனே வண்டி அங்கேயே விட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. அவர் 2 ஓடின உடனே அந்த உருவம் அவரை துரத்த ஆரம்பிக்குது. இவர் வயசானவர், ஆனால் பின்னாடி வர உருவம்
அப்படி கிடையாது. அவர் ரெண்டு எட்டி வச்சா அது நாலு எட்டி முன்னாடி போய் நிற்க மம்முட்டியை தூக்கி ஓங்கி அவரோட மண்டையில் ஒரு அடி, ஒரே அடி தான், சுருண்டு அப்படியே அந்த வரப்பில் கீழே விழுந்துடுறாரு. தள்ளையிலிருந்து பைப்பை திறந்து விட்ட மாதிரி தண்ணி வர அவர் அப்படியே உயிருக்கு போராட ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாத்தையும் பொருட்படுத்தாம அந்த உருவம் மறுபடியும் அந்த மம்முட்டியால அவர் பலமா தாக்க ஆரம்பிக்குது. நைட்டு ஒரு 8:30 இருக்கும். ஊர் மக்கள் எல்லாரும் சூழ்ந்து நிக்க போலீஸ் ஜீப் வந்து நின்றுட்டு அதுலேருந்து இன்ஸ்பெக்டர் இறங்கி வந்து அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறாரு. யாருப்பா முதல்ல பார்த்தது? புருஷ மண்டாட்டி ரெண்டு பேரு வந்து பக்கத்துல நிக்கிறாங்க. நாங்க தானுங்க. எப்படி பார்த்தீங்க? அது ஒரு 4-8 முன்னாடியே வண்டி கீழே கடந்து கடந்துச்சுங்க. எனது அது டிவிஎஸ் இப்படி கீழே விழுந்து கிடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு பார்த்தா எடுத்து நிறுத்தும் போது தாங்க எங்கள் வீட்டுக்காரு பார்த்தாரு, முன்னாடி வண்டி அந்த டயரு பஞ்சர் ஆகி கிடக்குது அப்படின்னு. அப்புறமா ஆறாருன்னு கேட்டு பார்க்கும்போது தாங்க வரப்புக்குள்ளே இப்படி கடந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ரத்தவாடை நல்லா அடிக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே வீட்டுக்காரு ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல அவங்களாம் வந்து உங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ம், சரி. கான்ஸ்டபிள் அண்ணே சார், ஊர் மக்களையெல்லாம் அப்படியே போக சொல்லுங்கள். ஜிஹெச்சுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? ஜிஹெச்சுக்கு சொல்லியாச்சுங்க சார், ஃபாரன்சிக்கு சொல்லியாச்சு. ரெண்டு பேரும் வந்துட்டுருக்குறாங்க சார். என்ன இப்படி போட்டு அடிச்சிருக்கிறாங்க சார்? நாம் அன்னைக்கு பக்கத்து ஊரில் ஒரு கேஸ் பார்த்தோமில்லைங்க சார். ஆமாம், அந்த மாதிரியே இருக்குதில்லைங்க சார். அப்படிங்கிறீங்க? ஆமாங்க சார், அதுலேயுமே மம்முட்டியை கொண்டு தான் பயங்கரமாக அடிச்சிருந்தாங்க. இதுலேயும் மம்முட்டியை கொண்டு தான் அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதில் வந்து அந்த பையனை நாயெல்லாம் நல்லா குதறனதுனால இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆகி கடந்தான்ல. அப்புறம் அவன் இறந்து வெடிகளில் தெரிஞ்சிச்சு. இந்த ஆள் இறந்து இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் தான் இருக்க மாட்டிருக்குது. அதனால எதுக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாமே நம்ம ஏரியா தானே வருது? இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராமமும் நம்ம ஏரியாவில் தாங்க வருது. டவுனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2-3 கிராமம் தாங்க அடுத்த ஸ்டேஷனுக்கு போகும். இதெல்லாமே நம்மளுக்குள்ளே தான் வந்திருக்கும். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும் பொழுது அன்னைக்கு அந்த பையன் பேர் என்ன? வெங்கடேஷ். அந்த பையனுடைய இறப்புமே இன்னைக்கு இவர் இறந்து போயிருக்காரு. எங்க இவர் பேர் என்னங்க? கூட்டத்தில் கேட்கவே ஒருத்தர், பொன்னுச்சாமிங்க. ஆ, பொன்னுச்சாமியினுடைய இறப்பு ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படி தானே? மம்முட்டியில் மண்டை போட்டு அடிச்சிருக்கிறத பார்த்தா அப்படி தான் நினைக்கிறேன். அப்படி சொல்ல முடியாதுண்ணே. கிராமத்து சைடு ஏதாவது ஒரு ஆயுதம் கிடச்சா பரவாயில்லன்னு நினச்சி கூட அடிச்சிருந்துருக்கலாம்ல? அடிச்சிருக்கலாமுங்க. ஆனால் எதுக்கும் மனசுக்கு தோன்றத சொன்னேன். ஃபாரன்சிக் வரட்டும், பார்க்கட்டும். ஜிஹெச் கொண்டே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம். ரெண்டு கேஸ் ஒன்றா இருந்துச்சுன்னா அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுக்கணும். திருட்டு பசங்க நிறைய அதிகமாயிட்டாங்க, அதனால தான் இந்த மாதிரி நினைக்கிறேன். இல்லை, கான்ஸ்டபிள் சொன்னதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டருக்கும் அந்த சந்தேகம் வந்துடுச்சு. வெங்கடேஷனுடைய கொலைக்குமே இப்போ இறந்து போயிருக்கக்கூடிய பொன்னுச்சாமியோட கொலைக்குமே தொடர்பு இருக்குமோ என்னமோன்னு. ஒருவேளை அப்படின்னா வெங்கடேஷ்க்கும் பொன்னுச்சாமிக்கும் என்ன தொடர்பு? எதுக்காக அவங்கள கொல்லணுங்கிற கேள்வி இப்போவே இன்ஸ்பெக்டரோட மனசுக்குள்ளே வந்துடுச்சு. கரெக்டாக ஜிஹெச்லேருந்து ஆம்புலன்ஸுமே ஃபாரன்சிங்லேருந்து ஆஃபீஸர்ஸும் வந்து அந்த இடத்த எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. ஊர் மக்கள் எல்லாத்தையுமே போக சொல்லிட்டு இருந்தாலும் ஊர் மக்களில் பாதி பேர் போக மாட்டேன்னு நின்றுட்டு இருக்காங்க. பொன்னுச்சாமியோட வீட்டுக்கு சொல்லி பொன்னுச்சாமி வீட்டிலேருந்து வந்து கூட கதறி எழுதிட்டுருக்குறாங்க ஒரு ஓரமாக. டக்குன்னு ஞாபகம் வரவே இன்ஸ்பெக்டர் பொன்னுச்சாமி வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து, ஏங்க இவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு? பொன்னுச்சாமியோட பையன், எங்கள் அப்பா கல்யாண புரோக்கருங்க. காலையில் 3:30 அப்படிங்கும் பொழுது தான் வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பப்ளிக் டாய்லெட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கிறா வானதி. வானதி புலம்பிக்கிட்டே நடந்துட்டுருக்கிறா. கையில் ஒரு குடம், சின்ன குடம், அது நிறைய தண்ணி. அப்போவே எங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னேன், இந்த ஊருக்குள்ளே ஒன்றுமே இருக்காது அப்படின்னு. பிறந்து வளர்ந்த ஊரை விட இந்த ஊர் பாங்காடுன்னு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. முதல்ல இந்த வடக்கு சைடெல்லாம் பொம்பளைய கேஸ் போட்டு கல்யாணத்தை நிறுத்துகிற மாதிரி நான் இவனுங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போடணும்னு. வீட்டில் ஒரு டாய்லெட் கட்ட முடியல, இதில் படித்த பிள்ளையாக வேணும்னு பிஎஸ்சி படித்த என்னை வேற கூட்டிக்கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுருக்கானுங்க. பப்ளிக் டாய்லெட்டு நீட்டாகவே இருக்குது, அங்கே போனால் அசிங்கம் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன தான் பண்ணி தொலையிறதோ. புலம்பிக்கிட்டே அவள் அந்த டாய்லெட் பக்கமாக போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிமிச்சு வெறுங்குடத்தாட வெளியில் வரா. வெளியில் வந்தவ, என்ன இருக்கு மணி? நாம் எந்திரிச்சு வரும்போது எப்படி 3:45 இருக்குது, இப்போ என்ன ஒரு 3:30 இருக்குமா? இல்லை இல்லை, 4 இருக்குது, வெரசாக போகணும். அந்த ஆள் காலையில் 7 மணிக்கு மில்லுக்கு போகிறதுக்குள்ள சோறாக்கி கொடுக்கணும். படிச்சீன்னா பெரிய வீட்டு மாப்பிள்ள படித்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நானும் தான் படித்தேன், 10வது படித்தவனு பிடிச்சி கட்டி வச்சுருக்கிறாங்க. அவள் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு அந்த இடத்துக்கு வரா. அந்த பப்ளிக் டாய்லெட் இருக்கக்கூடிய இடத்துக்கு பின்னாடி எல்லாமே நிலங்கள் தான், விவசாயம் பண்ணக்கூடிய இடங்கள் தான். ஆனால் அதை தாண்டி அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அதுக்கு சைடுன்னு ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு கோயில் மட்டும்தான் இருக்கும்.
அதுவும் ஊருக்கு தள்ளி தான் இருக்கும். பப்ளிக் டாய்லெட் கட்டி கொடுக்க வந்தப்பவே ஊருக்குள்ளே கொண்டாடாதீங்கப்பா, கோயில் ரெண்டு மூணு இருக்குது, அசிங்கம் இல்லை அப்படின்னு சொன்ன ஊர் அது. அதனால ஊருக்கு ரொம்ப ஒதுக்குப்புறமாக அந்த இடத்துல கட்டியிருக்கிறாங்க. அங்கேருந்து எல்லார் வீடும் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும். அதில் பக்கத்தில் இருக்கிறது வானதி வீடுன்னு கூட வச்சுக்கலாம். வெளியில் எடுத்து வச்சுட்டு பேசிக்கிட்டே தனக்குத்தானே புலம்பிட்டு வந்தவளுக்கு காதில் இன்னொரு செருப்பு சத்தம் கேட்குது. இன்னொரு செருப்பு சத்தத்தை கேட்ட உடனே, பொம்பளை யாராக தான் இருக்கும், அக்கா யாருக்கா, 4 மணிக்கே இந்த ஊரில் அதிகமாக எல்லார் வீட்லேயும் டாய்லெட் இருக்குமே, நம்ம வீடு மாதிரி 2-3 வீடு தான் இருக்குது, அந்த பொம்பளைகளை என்ன அர்த்திக்கா, சரி அவசரம் யாருக்கு நினச்சிக்கிட்டு அவர் 2-8 எடுத்து வச்ச உடனே மறுபடியும் அதே செருப்பு சத்தம் கேட்குது. யார் இருந்தால் நமக்கு என்ன, வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1-8 வைக்க அவள் கையில் இருக்கக்கூடிய குடம் ஏதோ ஒன்று பட்டு கீழே போய் விழுகுது. விழுகும் பொழுதே அது நல்லா உடஞ்சிதான் கீழே விழுகுது. மட்டமான பிளாஸ்டிக் போல் ஒரு பெரிய கல் பட்ட உடனே உடஞ்சி அவள் கையிலிருந்து விழுந்துருது. டக்குன்னு பயந்து போனவ பின்னாடி திரும்பி பார்க்க அவளை விட கொஞ்சம் பல்கா, அவளை விட கொஞ்சம் உயரமா ஒரு உருவம் மூஞ்சியெல்லாம் மறைச்சிக்கிட்டு கையில மம்முட்டியோட நின்னுட்டு இருக்குது. அந்த உருவத்தை பார்த்தவளுக்கு நெஞ்செல்லாம் படபடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் கையில் மம்மட்டி பார்த்தவளுக்கு ஊருக்குள்ளே அங்கேயும் இங்கே அரசல் புரசலாக கேள்விப்படுற 2 குழையும் ஞாபகம் வந்துருச்சு. பக்கத்து ஊர், அதுக்கு பக்கத்து ஊருன்னு இப்போ கிட்டத்தட்ட இந்த 1 வாரத்தில் 2 கொலை, 2 கொலையுமே மம்மட்டியில் அடித்தது தான். இந்த ஊரெல்லாம் அதிகமான டிரான்ஸ்போர்ட்டு, அதிகமான வசதிகள் இல்லைனாலும் பொம்பளைய வாய் மூலமாக விஷயம் தீயாக பரவிடும். மில்லுக்கு எல்லாரும் 4 ஊரும் சேர்ந்து 2-3 மில்லுக்கு ஒட்டுக்கா போயிட்டுருக்குறாங்க. அதனால விஷயம் பரவிடுச்சு. மம்முட்டியை பார்த்தவளுக்கு நெஞ்செல்லாம் படபடக்க ஆரம்பிக்குது. வானதி மெல்ல மெல்ல அப்படியே நகர்றா. இப்போ 1-8 வச்சா அந்த உருவம் 2-8 வச்சா அவக்கு முன்னாடி வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மெல்ல மெல்ல நகர்ந்து கோயில்கிட்ட ஓடிட்டோம்னா அங்கேருந்து ஃபுல்லாகவே ரோடு தான், எங்கேயும் தடுக்காது. கீழே விழுகாமல் வீட்டுக்கு ஓடிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறவளுக்கு அடுத்து கிடச்ச அதிர்ச்சி, அவள் நகர்றதுக்கு முன்னாடியே அந்த உருவம் மம்முட்டியை தூக்கிட்டு வேகமாக முன்னாடி வர பயந்து போனவ அப்படியே பின்னாடி விழுந்துடுறா. மூஞ்சியெல்லாம் வேர்த்து போய் தொண்டையெல்லாம் வறண்டு பயத்தில் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. யார் நீ, உனக்கு என்ன வேணும்? அந்த உருவம் எதுவுமே சொல்லாமல் மம்மட்டியை ஒரு வாட்டி அந்த கைப்பிடிகிட்ட இறுக்கியமாக பிடிச்சிட்டு 1-8 முன்னாடி வருது. இவ சுதாரிச்சுக்கிட்டு அப்படியே பின்னாடி போய் வேகமாக எந்திரிச்சு கையெல்லாம் உதறிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. அங்கே தான் தப்பு பண்ணிட்டா. அந்த உருவம் ஊருக்குள்ளே போகிற வழியை மறைச்சிட்டு நிற்கவே இவ அங்கிருந்து காட்டு பகுதியில் ஓட ஆரம்பிக்கிறா. காட்டு பகுதிக்குள்ளே போயிட்டோம்னா கிணறு தான் நிறையா இருக்குது, காடு தான் நிறையா இருக்குது, ஆட்கள் நடமாட்டம் இருக்காது. 3:45, 4 மணிக்கு யார் இருப்பாங்கிற யோசனையெல்லாம் அவளுக்கு தோணலை. அவள் வேகமாக ஓட அந்த உருவம் அவளுக்கு மேலே ஓடுது. கையில் மம்முட்டி இருக்கிறது கூட யோசிக்காமல் தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு அவளை துரத்த ஆரம்பிக்குது. வானதி முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஓடி போய் ஒரு தென்னை மர தோப்புக்குள்ளே நிற்கிறா. நின்னவளுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்குது, இதயமே நின்றும் போல இருக்குது. இவ்வளோ வேகமாக வாழ்க்கையில் அவள் ஓடிருப்பாளா, அதுவும் நைட்டியை போட்டுக்கிட்டு? மூச்சு வாங்கிக்கிட்டே அப்படி இப்படின்னு திரும்பி பார்க்குறா. ஆனால் அந்த உருவம் அங்கே இல்லை. அப்போ தான் யோசிக்கிறா, ஐயோ பண்ணைக்காரங்க தோட்டத்துக்கு வந்துட்டு நட்டுருக்குது, இங்கேருந்து வீடு 1.5 கிலோமீட்டர் இருக்குமே, பயத்தில் 1.5 கிலோமீட்டராக ஓடியாந்துட்டோம். இப்போ நம்ம போனோம்னா அந்த உருவம் நம்மளை துரத்திக்கிட்டு வந்துச்சுன்னா, சரி இங்கே எப்படியாவது பண்ணைக்காரங்க எங்கள் வீட்டில் மோட்டர் வச்சிருக்கக்கூடிய ரூம் இருக்கும், அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம், அது வந்துச்சுன்னா நம்ம எப்படியாவது போயிடலாம். எந்த படுவாவே தெரியல, இப்படி கொலவண்ண துடிக்கிறான். நான் என்ன தப்பு பண்ணினேன், நான் எந்த தப்புமே பண்ணலையே நினச்சிக்கிட்டு அவ பாட்டுக்கு வேக வேகமாக அந்த மோட்டார் ரூமை தேட ஆரம்பிக்கிறா. அவர் 2-8 வச்ச உடனே தென்னை மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு உருவம் வேகமாக ஒடியாரது தெரியுது. டக்குன்னு திரும்பி பார்க்க அவளை துரத்திட்டு வந்த அதே உருவம் மம்முட்டியோட அவளை நோக்கி வருது. இவ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பின்னாடி நடக்க நடக்க போய் ஒரு மரத்து மேலே மோதி நிற்கிறா. அது வந்து வேகமாக மம்முட்டி எடுத்து ஓங்கி அடிக்க வரும் பொழுது டக்குன்னு நகர்ந்துக்கவே அந்த அடி மரத்து மேலே விழுகுது. மரத்து மேலே விழுந்த உடனே சரிஞ்சு கீழே விழுக அந்த உருவம் இவளை இடுப்பை காமிச்சு ஓங்கி ஒரு உதைக்குது. உதைச்ச உடனே அவள் அந்த உருவத்தோட காலை பிடிச்சு கீழே தள்ளிடுறா. அது கீழே விழுந்துருது.
கீழே விழுந்த அந்த உருவத்தை ஒரு முறை நல்லா ஒத்து பார்க்குறா. உடம்பு முழுவதும் ஒரே துணியால் போத்திருக்கக்கூடிய அந்த உருவம் கீழே விழுந்த உடனே அவ டக்குன்னு பார்த்துட்டு அது எந்திரிக்கிற நேரத்தில் அங்கிருந்து ஓடுறா. அது எந்திரிச்சு வர்றதுக்கு முன்னாடியே இவ ஓடிடணும்னு சொல்லிட்டு வேகமாக கண்ணு முன்னு தெரியாமல் போய் ஓட அவ போய் நின்ன இடம் அந்த பண்ணைக்காரங்களுடைய காடு முடிகிற செவரு. ஏற்கனவே பக்கத்து காட்டுக்கு இவங்க காட்டுக்கு சண்டை வந்து ஆளை விட ரெண்டு வயர் இருக்கக்கூடிய மதில் செவில் எழுப்பியிருக்கிறாங்க. அதுக்கு வலது பக்கமாக போனோம்னா வேற ஒருத்தங்களோட காடு ஆரம்பிக்குது. ஆனால் அந்த காட்டுக்குள்ளே போக முடியாது, ஏன்னா காடு முழுவதுமே கொஞ்சம் ஆரம்பிக்கிற இடத்துல கம்பி வேலியை உள்ளே நிறைய எடுத்து போட்டிருக்கிறாங்க. இடது பக்கமாக போனோம்னா பெரிய கிணறு. இப்போது அந்த உருவத்தை நோக்கி தான் இவ போயாகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சரைச்சிக்கிட்டு இருக்கிறா. அவள் வந்து அங்கே நின்றுட்டு இருக்கிற அதே நேரத்தில் அந்த உருவம் அவன் முன்னாடி வந்து நிற்கிது. யார நீ, எதுக்காக இப்படி பண்ணுற, நான் என்ன பாவம் பண்ண, என்ன ஏன் கொல்ல வர, உனக்கு கொல்றதுக்கு வேறு யாருமே கிடைக்கலையா, நான் மட்டும் தானே போயிட்டு இருந்தேன். பயந்துக்கிட்டே அவன் நடுங்க வேகமாக அந்த உருவம் அவளை நோக்கி வந்து பக்கத்தில் நிற்கிது. என்ன வேணும் உனக்கு, எதனால் என்ன கொல்ற, அவள் கேள்விகள் கேட்டாலுமே அந்த உருவம் தான் தோளில் இருக்கக்கூடிய அந்த மம்முட்டியை எடுத்து கையை நல்லா இறுக்கமா மம்முட்டியோட கைப்படியில் பிடிச்சிட்டு அவளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. அவள் பயத்தில் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் மெல்ல மெல்ல செவத்தோட செவரா ஒட்ட ஆரம்பிக்கிறா. உருவம் மம்முட்டியை தூக்கிட்டு வானதியை நோக்கி போய் வானதியை பார்த்து ஓங்கி ஒரே அடி. போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் இடது கையை தலையில் வச்சுக்கிட்டு வலது கை மூலமாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. கான்ஸ்டபிள் பக்கத்தில் நின்றுட்டுருக்க, எங்கையா எஸ்ஐ சார், அந்த திருட்டு கேஸ் விஷயமா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களா, சொல்லிட்டேன் சார். இதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டா? ஆமாம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு கேஸ்க்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது சார். இருக்குமோன்னு நினச்சேன் சார். அதான் இல்லையே, இதா இந்த பையனை அடித்தது என்னமோ மம்முட்டி தான், ஆனால் சுக்கு நூறாக அந்த பையனை பிச்சு எடுத்துருச்சு நாயெல்லாம். அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான அடி அந்த பையனுக்கு, கொள்ளை வெறியோடு அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆளுக்கு அடித்தது என்னமோ மம்முட்டி தான், ஆனால் அப்படி ஒன்றும் அடி இல்லை. எவனோ காசு வேணா வண்டி வாசின்னு அந்த ஆள் இருக்கிறத பிடுங்கறக்காக வந்திருக்கிறான், அதனால பிச்சுக்கிட்டு போயிட்டான். மம்முட்டிங்கிறது ஒன்றை வச்சு நம்ம இந்த கேஸ் ரெண்டு ஒன்றுன்னு சொல்ல முடியாதுல்ல? சொல்ல முடியாது சார், ஆனால் பார்க்குறக்கு அப்படி தான் இருந்துச்சு. டாக்டரே தான்ப்பா சொல்கிறாரு, கிராமத்து சைடாக இருக்கிறதுனால அவன் கையில் கடப்பார மம்முட்டின் தான் கிடைக்கும். அது ரெண்டு கொலையும் தோட்டத்துக்கு பக்கத்தில் நடந்ததுனால அங்கே இருக்கிற மம்முட்டி வச்சு அடிச்சிருக்கன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு கேஸ்க்கே எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. நானே நேற்று இங்கே சொல்கிறத வச்சுக்கிட்டு கேஸ் ரெண்டு ஒன்றா இருக்குமோ என்னமோ நம்ம ஒரே குற்றவாளியை கண்டுபிடிச்சலாம் நினச்சேன். ஆனால் இப்போ தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ரெண்டு குடும்பமும் பிக்கல் புடுங்கலை நம்மளை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்குது. சாகிறா சாகிறானுங்க, பக்கத்து ஊர்லேயே சாக மாட்டானுங்களா? நம்ம ஏரியாக்குள்ளே தான் சாகணுமா? எல்லாம் பெருத்த தலைவலியாக இருக்குது. இந்த எஸ்ஐ வந்தா அப்படின்னா இந்த ரெண்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையுமே ஃபாரன்சிங் வந்துருச்சா? வந்துருச்சு சார். அந்த ரெண்டே அந்த ஆள் கையில் கொடுத்து இந்த கேஸை ஹேண்டில் பண்ண சொல்லு, நான் போய் அந்த திருட்டு கேஸை பார்த்துக்கிறேன். சரி சார். சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் எந்திரிச்சு தன்னுடைய பேண்ட்டு ஷர்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தொப்பி எடுத்து போட்டுக்கிட்டு தான் கையில் ஒரு ஃபைலை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. டவுன் வரைக்கும் போயிட்டு வர, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பார்த்துக்குங்க. எஸ்ஐ வந்தா விஷயத்த சொல்லுங்க. சரி சார், சொல்கிறேன். முதல் அடி அந்த உருவம் ஓங்கி அடிக்கும் பொழுது அது வானதி மேலே படலை. வானதி செவத்துட்டு இருந்து விளங்கிட்டா. அந்த செவத்துல தான் பட்டுச்சு. அவளுக்கு எப்படிதான் இவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு அவளுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. மறுபடியும் அடுத்த அடி அடிக்கலாங்கும் பொழுது வானதி போய் விழுந்த இடம் கிணறு. கிணத்து திட்டில் நிற்க அந்த உருவம் அவளை பார்த்து நெருங்கிக்கிட்டு இருக்குது. மம்முட்டியை ரெண்டு சொல்லிட்டு சொல்லிட்டு வானதியை நோக்கி வர வானதி, வேண்டாம் என்னை விட்டுரு, என்னை விட்டுரு. வானதி கிணத்தை எட்டி பார்க்குறா, அந்த உருவத்தை பார்க்குறா. கிணத்தை எட்டி பார்க்குறா, அந்த உருவத்தை பார்க்குறா. அது மம்முட்டியை தூக்கிட்டு பக்கத்தில் வரவே டக்குன்னு கிணத்து திட்டு மேலே ஏறி கிணத்துக்குள்ளே குதிச்சிட்றா. அவள் கிணத்துக்குள்ளே குதித்த உடனே அந்த உருவம் ஒரே ஒரு வாட்டி கிணத்தை எட்டி பார்த்துட்டு அப்படியே பின்னாடி விலகிடுச்சு. சே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு குத்து குத்திட்டு அது அங்கிருந்து விலகலாமா வேண்டாமான்னு கிணத்தையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. உள்ளே விழுந்த வானதியோ கிணத்துக்குள்ளே போனவ தான். அதுக்கப்புறம் அவள் மேலே வரவே இல்லை. மம்முட்டியோடு இருக்கக்கூடிய அந்த உருவம் கிணத்துக்கு பக்கத்தில் 10 நிமிஷமாக சுற்றிட்டு பல வாட்டி எட்டி பார்த்துட்டு அங்கிருந்து போயிடுது. வானதி எப்படியோ உயிர் தப்பிச்சுக்கிட்டா அந்த ஆள்கிட்டருந்து. ஆனால் கிணத்துக்குள்ளே போனவன் அப்படியே உள்ளேயே இருக்கிறா.
கான்ஸ்டபிள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா எஸ்ஐ இந்த கேஸ் என்ன ஹேண்டில் பண்ண சொன்னாரா? ஆமாங்க சார். ஏன் இந்த இன்ஸ்பெக்டர் இப்படி இருக்காரு? தெரிலிங்க சார். பெரிய கேஸ்லாம் வந்தால் பார்க்க மாட்டாரு, இவர் எஸ்கேப் ஆயிடுவாரு. சின்ன சின்ன பொடி கேஸ் மட்டும் தான் இவர் பார்ப்பார். அப்படிதானே சார்? அப்படிதான் ப்ரமோஷன் வாங்கியிருப்பாராட்டிருக்குது. சரி, கேஸ் டீட்டெயில் ஃபுல்லாகவே நான் படித்து பார்த்துக்கிறேன். நீங்கள் சொன்னதோட நான் படித்து பார்க்கறது எனக்கு இன்னும் பெட்ரு. நல்லா படித்து பார்த்தா தான் எனக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் சொல்லிட்டு கேஸ் ஃபைலை நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாரு. அரை மணி நேரமாக எல்லாத்தையும் ஃபுல்லாக படித்து பார்த்ததுக்கப்புறம் ரெண்டு கேஸ்க்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது. இதை எங்கே ஆரம்பிக்கிறது? முதல் விஷயம், இந்த கேஸில் இறந்து போன வெங்கடேஷனுக்கு அப்போ தான் கல்யாணம் நிச்சயமாக இருந்திருக்குது. இறந்து போன பொண்ணுச்சாமி கல்யாண புரோக்கர். அப்போது ஒருவேளை வெங்கடேஷனுக்கு பொண்ணுச்சாமியும் பொண்ணு பார்த்தாரான்னு செக் பண்ணணும். அதை செக் பண்ணாங்களா என்னன்னு தெரியலையே. யோசிச்சவர் கான்ஸ்டபிளை கூட்டி இதை கேட்க, இன்னும் எங்கேயும் விசாரணைக்கு போகல சார். விசாரணைக்கு போகாமல் எப்படி கேஸ் கண்டுபிடிக்க முடியும்? இந்த கேஸில் நிறையா கேள்விகள் என் மனசுக்குள்ளே இருக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சிருச்சுன்னா அநேகமாக குற்றவாளி நெருங்கிடலான்னு நினைக்கிறேன். முதல் கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, வெங்கடேஷ்க்கு அப்போ தான் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு வீட்டில் பார்த்தான் பொண்ணு பார்த்துருக்காங்க. அப்போது வெங்கடேஷ்க்கு பார்த்த பொண்ணு பொண்ணுச்சாமி புரோக்கர் மூலமாக பார்த்துதான் முதல் கேள்வி. இன்னொன்று, பொண்ணுச்சாமி இதுநாள் வரைக்கும் எல்லாருக்கும் நியாயமான முறையில் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரான்னு யோசிக்கணும். யாருக்காவது கல்யாணங்கிற பேரில் ஏமாத்துறதோ இல்லை தப்பு பண்ணுறதோ பண்ணியிருக்காரான்னு செக் பண்ணணும். பொண்ணுச்சாமி கல்யாண புரோக்கர் மட்டும்தானா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். வெங்கடேஷனுக்கு ஏற்கனவே காதல் இல்லை அவளோட அத்தை பொண்ணு மாமா பொண்ணு இல்லை வேற பக்கம் பொண்ணு பார்த்து அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு பேர் என்னது? அனிதா சார். அந்த பொண்ணை மேரேஜ் பண்ண போறாரான்னு செக் பண்ணணும். அதே மாதிரி அந்த பொண்ணு அனிதாவுக்கு ஏதாவது பையனோட தொடர்பு இருக்கிறது, அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் என்ன என்ன ஏதுங்கிறது ஃபுல்லாக செக் பண்ணணும். இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம கேஸ்குள்ளே போக முடியும். பண்ணிடலாம் சார். எப்போ பண்ணுறது? இதோ உடனே பண்ணிடலாம் சார். நீங்கள் மட்டும் எங்கே போகிறீங்க? நானும் வரேன். ஆளுக்கு ஒரு பக்கமாக கேட்டோம்னா மட்டும்தான் முடிவெடுக்க முடியும். நான் வெங்கடேஷ் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் பொன்னுச்சாமி வீட்டுக்கு போங்க. மாற்றி மாற்றி விசாரிச்சு தான் ஆகணும். சரிங்க சார். ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் நானும் நீங்கள் இன்னொரு லேடி கான்ஸ்டபிள் மட்டும்தான் இருக்கும். இன்னும் ரெண்டு கான்ஸ்டபிள் போஸ்டிங் போடுற வரைக்கும் எல்லாத்தையும் நாம தான் இழுத்து போட்டு பண்ணணும். பண்ணிடுறேங்க சார். சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து எந்திரிக்கிற அதே நிமிஷத்தில் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் ஒருத்தர் வந்து நிற்கிறத பார்த்துட்டு சப்இன்ஸ்பெக்டருக்கும் கான்ஸ்டபிளுக்கும் முகமெல்லாம் அப்படி ஆச்சரியம். ரெண்டு பேரும் எந்திரிச்சு விசாரிக்க போகலான்னு வெளியில் வரும் பொழுது போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் அப்படி ஒரு ஆள் வந்து நின்று பார்த்து ரெண்டு பேர்த்தோட முகத்துலேயும் ஆச்சரியங்கள் பரவி இருக்குது. என்னது இப்படி வந்திருக்கிறாங்க, அதுவும் இந்த டைமுக்கு அப்படின்னு யோசிக்க யோசிக்க ரெண்டு பேர்த்துக்கும் என்னன்னு புரியல. போலீஸ் ஸ்டேஷனில் வாசலில் நிற்கக்கூடிய உருவத்தை நோக்கி கான்ஸ்டபிள் வேகமாக போகிறாரு. வாசலில் நிற்கக்கூடிய வானதியை பார்த்த உடனே கான்ஸ்டபிளுக்குமே எஸ்ஐக்குமே படபடப்பாயிடுச்சு. சொட்ட சொட்ட நினைஞ்சுக்கிட்டு மேலே ஒரு துணியை போத்திக்கிட்டு ஈரமாக வந்து நிற்கிறா வானதி. கூட வேற ஒருத்தர் அவளை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வராங்க. இவ உள்ளே வரும் பொழுதே கான்ஸ்டபிள், என்னத்த இதெல்லாம், உள்ளவா. அதுக்குள்ளே வேக வேகமாக போய் தான் சேரு கீழே இருக்கக்கூடிய ஒரு பையிலிருந்து துண்டு எடுத்துட்டு வந்து வானதியோட தலையில் போடுறாரு. தலையை தோட்டாத்தா இப்படி கூட வருவேன், என்ன பிரச்சனை? என்னங்க கான்ஸ்டபிள் கேட்க கேட்கவே வெளியில ஒரு டிவிஎஸ் எக்ஸல் வந்து நிக்க, அதுல இருந்து வேகமா ஒரு 30-35 மதிப்பு தக்கக்கூடிய ஒரு ஆம்பளை வண்டியை நிறுத்தி நிறுத்தாம வேகமா ஓடியாடுறாரு. உள்ள ஓடியாந்து வானதியை பார்த்து, என்னப்பில்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி போன் பண்ண, என்ன விஷயம், என்ன இப்படி நினைஞ்சு போய் கிடக்குறேன், என்ன ஆச்சு? கான்ஸ்டபிள் கேட்ட கேள்வி, வீட்டுக்கார் கேட்கிற கேள்வி, எஸ்ஐயும் பதறி போய் அதே கேள்விதான் கேட்கிறாரு. என்னம்மா இப்படி வந்திருக்கீங்க? பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து, நீங்கள் யாருங்க? தென்னந்தோப்பில் வேலை செய்கிறேங்க. பிள்ளை கிணத்துக்குள்ளே இருந்துச்சு, உள்ளே இருந்து சத்தம் போட்டுச்சு, மேலே ஏற முடியாமல் தத்தளிச்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் தான் கைத்த பிடிச்சி பிள்ளையை மேலே கூட்டிகிட்டு வந்தோம். நிற்க மாட்டாமல் போனை வாங்கி வீட்டுக்காருக்கு விஷயத்த சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டாந்து விட சொல்லிச்சு, அதனால தான் கொண்டாந்து விட்டேன். எவ்வளோ நேரம் அந்த பொண்ணு கிணத்துக்குள்ளே இருந்துச்சு? தெரியலங்க. ஆனால் காலையில் ஒரு 9 வாக்கில் தான் சத்தம் கேட்டு நாங்கள் பிள்ளையை மேலே தூக்க பார்த்தோம். எப்படி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள மேலே தூக்கியிருப்போம்? எத்தனை மணியிலிருந்து இருந்துச்சுன்னு தெரிலங்க. வீட்டுக்கார் பார்த்து, உங்கள் பொண்டாட்டி வீட்டு போனது உங்களுக்கு தெரியாதாக்கும். இல்லைங்க, நான் நைட்டு காட்டு வேலைக்கு போயிட்டு வந்து படுத்து தூங்கிட்டேன். வழக்கமாக 10 மேலே தான் எந்திரிப்பேன். எனக்கு நைட்டு தான் வேலை, இவ தான் என்னை எழுப்புவா. ஆனால் இன்னைக்கு அவள் எழுப்பலை, போன் வரவும் தான் எந்திரிச்சு வந்தேன். நடுங்கிட்டு இருக்கிற வானதியை லேடி கான்ஸ்டபிள் ஒருத்திங்க கை இறுக்கமாக பிடிக்க ஒரு சேரில் உட்கார வைக்கிறாங்க. ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தலையெல்லாம் தவட்டி விட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய துண்டு மேலே இன்னொரு துண்டும் போடுறாங்க. ஏங்க, நல்லா தவட்டி கூட்டு வந்துருக்கலாம்ல? இல்லைங்க, பிள்ளை எதுவும் கேட்காம போலீஸ் ஸ்டேஷனுக்கு சீக்கிரம் போங்கன்னு சொல்லிச்சு, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தோம்.
ஒரு 10 நிமிஷம் வானதி அப்படியே மெல்ல மெல்ல அமைதியாகிறாங்க. அதுக்கப்புறமா ஆப்போசிட்ல எஸ்ஐ சேர் போட்டு உட்கார கான்ஸ்டபிள் அவங்க வீட்டுக்காரில் நின்றுட்டு இருக்கிறாங்க. சொல்லுமா என்ன பிரச்சனை, என்னாச்சு? காலையில் வீட்டில் எந்திரிச்சு போனதுலேருந்து கடைசியாக எல்லாரும் காப்பாற்றின வரைக்கும் ஒன்று விடாமல் சொல்லி முடிக்கிறா வானதி. கேட்டு முடித்த உடனே எல்லாருக்கும் பரபரப்பாகுது. ஏன் உள்ள காட்டுக்குள்ளே உடனே? இந்த பக்கம் முடியாதுன்னா நாளேட்டில் வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல? வந்திருக்கலாமுங்க, ஆனால் அப்போதைக்கு ஒன்றும் தோணலை. யார் துரத்துனாங்க, என்ன துரத்துனாங்க, எதுவுமே எனக்கு சரியாக தெரியல. பயந்து ஓடி போனேன். கடைசியில் தான் ஞாபகம் வந்துச்சு, நமக்கு சார் நீத் தெரியும்ல, தண்ணிக்குள்ளே முக்கிக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே குதிச்சுட்டேன். நீ குதிச்சுட்ட, துரத்திட்டு வந்தால் தெரியாதனமா உள்ள குதிச்சிருந்தாங்கன்னா கிணத்துலயே வெட்டுப்பட்டு செத்து போயிருப்பில்ல. என்னால் அதை யோசிக்க முடியலைங்க. அந்த பக்கம் முள்ளுவேலிக்காடு, இந்த பக்கம் கிணறு. ஆண்டோ முன்னீத்துல கிணத்துல உளுந்து நீச்சு தெரியாத ஆளா போச்சு, இல்லைன்னா நான் அவ்வளோதான். புறவென்னாச்சு? புறவென்ன, எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் ஆளுகளாக காட்டுக்கு வேலைக்கு வந்துட்டாங்க, சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் உள்ள இருந்து படியேறலான்னு பார்த்தேன். கிணத்துக்குள்ளேருந்து படியேறதுக்கு வழியே இல்லை, ஆம்பளையில் இருந்து ஏதாவது பிடிச்சி ஏறியிருப்பாங்க. நான் நைட்டி போட்டு எங்கே தேடுறது? அதனால தான் கிணத்துக்குள்ளேருந்து அரை மணி நேரத்துக்கு மேலே கத்துனேன். ஒரு அக்கா எட்டி பார்த்துச்சு, என்னை பார்த்துட்டு விசித்த சொல்லி அதுக்கப்புறமா தான் கைத்து போட்டு தான் அண்ணன் அந்த அண்ணன் கூட இருந்தவங்கெல்லாம் என்னை காப்பாற்றினாங்க. வெளியில் வந்த உடனே போனை வாங்கி உங்களுக்கு போனை பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடலான்ட்டு வந்துட்டேன். ஐயா யாரும் தெரியலிங்க ஐயா, வெடிகாலையில் என்னை துரத்த ஆரம்பித்தாங்க. என்ன வேணும்னு எனக்கு தெரியல, துரத்த ஆரம்பிச்சதுலேருந்து ஓடிட்டுருக்கிற மம்முட்டியை வச்சு வெட்டலான்ட்டு வந்தாங்க. பயமாக இருக்குதுங்க ஐயா. கான்ஸ்டபிள் டக்குன்னு, மம்முட்டியா? ஆமாங்க ஐயா. எப்படி இருந்தாங்க? அதெல்லாம் தெரியலிங்க ஐயா, உடம்பு சுற்றி முச்சோடு துணி சுற்றி இருந்தாங்க. நீங்கள் வேறு எதையுமே பார்க்கலையா? யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு ஐயா அது வந்து அந்த ஆள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? யோசி ஆரம்பிக்கிறா வானதி. அதுக்குள்ளே டக்குன்னு கான்ஸ்டபிள், ஏமா உங்களுக்கு இந்த பக்கத்து ஊரில் கல்யாண புரோக்கராக இருக்கிற பொண்ணுச்சாமி தெரியுமா? தெரியாதுங்க ஐயா. நல்லா யோசி சொல்லுங்க. எனக்கு அப்படிலாம் யாரையுமே தெரியாதுங்க ஐயா. வானதியோட வீட்டுக்காரை பார்த்து, ஏப்பா உனக்கு பக்கத்து ஊர் பொண்ணுச்சாமி புரோக்கராக இருக்கிறாரு, இப்போ கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஆள் மம்முட்டியால் வெட்டி கொண்டாங்களே, அது தெரியுமா? ஐயா விஷயம் கேள்விப்பட்டங்க, ஆனால் யாரு என்னன்னு அவரை பற்றி தெரியாதுங்க. நல்லா யோசி சொல்லப்பா. இல்லைங்க ஐயா, விஷயம் நல்லா ஊர் முச்சூடு 4-5 ஊருக்கு பக்கமாக பரவி கிடக்குது, ஆனால் புரோக்கர் பற்றிலாம் எங்களுக்கு தெரியாதுங்க. சப் இன்ஸ்பெக்டர் உடனே, வெங்கடேஷன் யாராவது உங்கள் ஊருக்கு 2 ஊர் தள்ளி புதுசாக கல்யாணம் நிச்சயமாகி மாப்பிள்ள கூட இறந்துட்டாருன்னு சொல்லி இப்போ ஒரு கேஸ் போயிட்டுருக்குதே, புரோக்கர் இறக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 1 நாளைக்கு முன்னாடி அந்த கேஸ் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு எதுவும் தெரியாதுங்க ஐயா. அந்த பையன் வெங்கடேஷ், அது யார் என்னன்னா எனக்கு சரியாக தெரியாது. அந்த பிள்ளைய பார்த்து, ஏமா உங்களுக்கு தெரியுமா? புரோக்கர்லாம் எனக்கு யாரும் தெரியாதுங்க, ஆனால் அந்த வெங்கடேஷ் வந்து கேள்விப்பட்டங்க. கேள்விப்பட்டையா? என்னன்னு? எங்கள் ஊரில் என்னோடய தோழி இருக்கிறா, அவள் பேர் செல்வி. அவள் தங்கச்சிக்கு தாங்க பார்த்துருந்துச்சு அனிதாளுக்கு. சின்ன வயசுலேருந்து கஷ்டப்படுற பிள்ளைங்க, அவங்க அப்பா சரியில்லை. அந்த ஆள் எப்பாவது ஒரு நாள் வந்து இந்த பிள்ளைகிட்ட சண்டை கட்டிட்டு போவார். அம்மா சின்ன வயசில் இறந்துருச்சு. அத்தக்காரின்னு ஒருத்தி வந்து இருந்தா ஒரு 8-9 மாதத்துக்கு முன்னாடி, அவளும் நைட்டு அந்த பிள்ளைகளை விட்டுட்டு ஓடி போயிட்டா. இதுக கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்குது. அவள் தங்கச்சிக்காக மாப்பிள்ள பார்த்தா அந்த ஆள் தாங்க யாரோ வெட்டி கொண்டுட்டாங்க. அந்த கேஸ்லேயுமே யாரோ மம்மட்டியால் தான் வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க ஐயா. ஒரு வாட்டி கிணத்துக்கு தண்ணி எடுக்க போகும்போது தங்கச்சிக்கு மாப்பிள்ள பார்த்துருக்கறதா சொன்னா செல்வி. நான் கூட ஏம்புள்ள, உனக்கு வயசாகிட்டே போகுது, நீ கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன் தங்கச்சிக்கு பார்க்கலாம்லன்னு கேட்டேன். இல்லடி இருக்கட்டு, எனக்கு பெண்ணை இப்போ கவலை, நான் ஒத்தக்கட்டையாக கூட வாழ்ந்துருவேன், ஆனால் தங்கச்சி நல்லவங்க கையில் பிடிச்சி கொடுக்கணும், அந்த மாப்பிள்ள நல்லவராக இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னான். ஆனால் அவரை பார்த்ததோ பேசினதோ, ஏன் அவர் பேர் அதுக்கப்புறம் நான் கேள்வி கூட படலிங்க ஐயா. இப்போ துரத்துனது யார் என்ன ஒன்றுமே புரியல. சரி உங்களுக்கு இதுக்கப்புறமா ஏதாவது ஞாபகம் வந்தாலோ இல்லை இதை பற்றி உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு தோணினாலோ இந்தாங்க இந்த நம்பரை பிடிங்க. இந்த நம்பருக்கு உடனே ஃபோன் பண்ணுங்கள். செல்ஃபோனை 24 மணி நேரம் உங்கள் கூட நீங்கள் வச்சுக்கிட்டே இருங்க. அடுத்த முறை யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறாங்கன்னா முதல்ல டயலில் என் நம்பரை போட்டு வைங்க. நீங்கள் பேச முடியலனாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்கள் கால் பண்ணிடணும். புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. உங்கள் நம்பரை எனக்கு கொடுத்துட்டு போங்க. எல்லா விஷயத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி கேஸாக கொடுத்துட்டு நடந்தது ஞாபகம் வந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு வானதி தான் வீட்டுக்காரோட எஸ்ஐயோட நம்பரை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறா. எஸ்ஐ கான்ஸ்டபிளை பார்த்து, லேட் பண்ணக்கூடாதுண்ணே, நீங்கள் முதல்ல கிளம்பி போய் பொன்னுச்சாமி வீட்டில் விசாரிங்க, நான் வெங்கடேஷ் வீட்டில் விசாரிக்கிறேன். எந்த நேரத்தில் எப்போ எந்த க்ளூ கிடைச்சாலும் நீங்கள் உடனே எனக்கு கால் பண்ணுங்கள்.
இப்போ போனாங்களே அந்த பொண்ணு பேர் என்ன? வானதியின் தம்பி. அவங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் இம்மிடியட்டாக அவங்க ஸ்பாட்டுக்கு நாம் போகணும். நீங்கள் எந்த டைமுன்னு பார்க்காம கிளம்பணும், நானும் வந்துடுவேன். நம்ம ஸ்டேஷனில் நான் மட்டும்தான் இருக்கோம். சின்ன ஸ்டேஷனு, சின்ன ஊர், ஆட்கள் கம்மின்னு இனிமேல் யாரும் தப்பு பண்ணக்கூடாது. சரிங்க தம்பி, நீங்கள் புரோக்கர் வீட்டுக்கு போங்க, நான் வெங்கடேஸ்வரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு எஸ்ஐ தொப்பி எடுத்து போட்டுக்கிட்டு அங்கிருந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. கான்ஸ்டபிளும் புரோக்கர் பொன்னுச்சாமி வீட்டில் போய் விசாரிக்கலான்னு சொல்லிட்டு தன்னோட பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஒரே ஒரு லேடி கான்ஸ்டபிளை மட்டும் அங்கே காவலுக்கு வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் தனித்தனியாக விசாரிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. வெடிய காலையிலே தண்ணிக்குள்ளே விழுந்து ரொம்ப நேரம் கிணத்துக்குள்ளே இருந்ததுனால ரெண்டு நாள் காய்ச்சலில் விழுந்துடுறா வானதி. ரெண்டு நாள், ரெண்டாவது நாள் நைட்டு ஒரு அளவுக்கு நல்லா இருக்க, மூணாவது நாள் காலையில் வீட்டுக்கார் வேலைக்கு போய் எல்லாருக்கும் சமைச்சு வச்சுட்டு கொஞ்சம் சலுப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தைலத்தை போட்டு பாயில் படுத்துருக்குறா. படுத்துக்கிட்டே நடந்த விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு பார்க்குறா. யாராக இருக்கும், என்னவா இருக்கும், எதுக்காக இப்படி பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. நான் என்ன தப்பு பண்ணினேன், எனக்கு பண்ணுறது என்ன சொல்ல முடியும். கான்ஸ்டபிள் வேற ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஏதாவது ஞாபகம் வந்துச்சா ஞாபகம் வந்துச்சான்னு கேட்குறாரு. கண்ண மூடி ரெண்டு நிமிஷம் யோசிச்சவளுக்கு டக்குன்னு செல்வியோட ஞாபகம் வருது. செல்வி பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறா. பாயிலிருந்து எந்திரிச்சு உட்காந்தவ செல்வி வீட்டுக்கு போகலான்னு முடிவெடுத்து பத்து நிமிஷம் போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சு யோசிச்சு கடைசி முடிவாக முதல்ல எடுத்த முடிவு தான் சரி, செல்வி வீட்டுக்கு போகலான்னு எந்திரிக்கிறா. ஃபோனை எடுத்துக்கிட்டு இடுப்பில் சொருகிட்டு முந்தானி எடுத்து மேலையெல்லாம் சொருகி வீட்டு கதவெல்லாம் பூட்டிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட, அக்கா செல்வி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், அந்த பிள்ளை இருக்குமா வீட்டில்? இருப்பாக்கா. ஏன், பக்கத்தூருக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தா? இல்லை இல்லை, கல்யாணம் நின்னதுலேருந்து அவள் எங்கேயும் போகிறதில்ல, வீட்டில் தான் இருக்கிறா. அப்படியா, மாடு மாதிரி உழைக்கிறவ ஏன் வேலைக்கு போகலியாம்மா? அதெல்லாம் தெரில, நான் போயிட்டு வந்துடுறேன். கிணத்துல தண்ணி எடுக்க போகிறப்போ வேலைக்கு போகல, நீ போவனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தா. சரி போயிட்டு வா சொல்லிட்டு வீட்டை பூட்டிட்டு அவள் செல்வி வீட்டை நோக்கி போகிறா. ஞாபகம் முழுவதும் அன்னைக்கு நடந்தது தான். நடந்த விஷயத்த கண்டிப்பாக செல்வி கிட்ட சொல்லி ஆகணும். வேகமாக போய் செல்வி வீட்டு வாசலுக்கு முன் நிற்கிறா. செல்வி செல்வி புள்ள செல்வி, வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு ஓ யாரு? செல்வி குரல் கேட்கவே, நான் வானதி வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் அமைதியாயிட்டு ஒரு ரெண்டு செகண்டுக்கு அப்புறமா, வா வானதி வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன். வானதி வீட்டுக்குள்ளே போகிறா. உள்ள அருவாமனையில் காய்கறி அரைஞ்சிட்டு வந்திருக்கிறா செல்வி. காலை நீட்டி போட்டு காய் அரைஞ்சிட்ருக்கிறவளை பார்த்துட்டு வீட்டு வாசலே நின்று, செல்வி வீட்லேயே இருக்கிற? ஆமாம், வேலைக்கு போகல. நான் தான் நீ உனக்கு தண்ணி எடுக்கும் போதே சொன்னேன்ல வெளியூருக்கு வேலைக்கு போகிறதில்ல அப்படின்னு. ஏன் இல்ல, உள்ளூர்லேயே வேலை கேட்டுருக்குறேன். இன்னும் ரெண்டு நாளில் பண்ணையக்காரங்க வந்து பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. சரி சரி, ஏதுக்கு வந்த, வந்து உட்காருவா? இல்லை இருக்கட்டும், நான் உன்னை பார்த்து ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு போகலான்னு வந்தேன். என்ன விஷயம்? இல்லை அது வந்து, ஏம்ல அங்கேயே நிற்கிற, வந்து உட்காருவா. முன்னாடி போய் தயங்கி தயங்கி நிற்கிறா. உட்காருபில்ல செல்வி அருவாமனையில் அறுத்துட்ருக்க, அதுக்கு சைடில் போய் உட்காருறா. ஏன் இவ்வளோ தூரம் தள்ளிக்கு வந்திருக்கிற? சும்மாதான். என்ன விஷயம் பேச வந்த சொல்லு. உன் தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிள்ளை இறந்துட்டார்ல, போய் பாட்டு வந்துட்டியா? ஆ போயிட்டு வந்துட்டனே, அன்னைக்கு கூட அத்தையை கூட்டிகிட்டு போனேன், நீ கூட அப்போ தண்ணி கூட எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தையே. அட ஆமாம், ஞாபகம் இருக்குது. அனிதா வரல ஊருக்கு? அனிதா வரல. அனிதா வருவா? இல்லை, வழக்கமாக உன்னை பார்க்காம இருக்க மாட்டா, ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருப்பா. இப்போ என்னன்னு தெரில, கிட்டத்தட்ட மூணு நாலு மாதமாக அனிதா இந்த பக்கமே காணா. என்னாச்சு? ஏன் பிள்ள, அனிதாளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் இருக்குமா? நாலு மாதத்துக்கு அப்புறமா எது கல்யாணம் ஆகிற பிள்ளையை அடிக்கடி இங்கே வர வைக்கணும்னா நான் வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். அப்புறம்தான் அவர் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அவள் இங்கே வர்றதுக்கே சங்கடப்படுறா. வந்த அந்த கிழவிகளாம் சும்மா இருக்குமா என்ன? என்ன எதுன்னு கேட்டு நோண்டி எடுத்துறாது. நான் தான், இருக்கட்டும், இன்னொரு ரெண்டு மூணு மாதம் கிளம்பிச்சு கூட வான்னு சொல்லிட்டேன். வானதி அப்படியே வீட்டை சுத்தி முத்தியும் பாக்குறா. கையெல்லாம் பரபரப்பா, ஒரே வெடவெடப்பா இருக்குது. சடக்கெல்லாம் போட்டுக்கிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு, ஏவுள்ள வெளியூர்ல என்ன வேலைக்கு போயிட்டு இருந்த? என்னாச்சு வானதி உனக்கு, எதுக்கு இத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற? சும்மா கேக்குறோம்ல, என்ன வேலைக்கு போயிட்டு இருந்த? தோட்டத்து வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். என்னாச்சு உனக்கு? சரி சரி. அமைதியாக இருக்கவே அருவாமனையில் எல்லா காய்கறி அரிஞ்சு அருவாமனை ஒரு தட்டு தட்டி ஓரமாக வச்சுட்டு அந்த காய்கறி அரிஞ்ச முரத்தை எடுத்துக்கிட்டு அங்கேயே இருக்கக்கூடிய கிச்சன் அங்கே இருக்கிற அடுப்பக்கமாக போகிறா செல்வி. வானதி எந்திரிக்க, உட்காருவில்ல, சோறு ஆயிருச்சு, குழம்பும் வச்சுட்டேன், பொரியல் தாள் சுள்ளாஞ்சலிக்கு வந்திருக்கிறேன், சாப்பிட்டு போவையாமா? இல்லை நான் போகிறேன். உட்காருவில்ல, சாப்பிட்டு போவையாமா? மணி வாரு, மதியமாக போகுது. இருக்கட்டும், காய்ச்சல் ரெண்டு மூணு நாளாக,
கேள்விப்பட்ட கிணத்துக்குள்ள விழுந்துட்டியாமா? ஏன் பிள்ள? அது காட்டு பக்கமாக போனேன், அப்புறம் அப்படியே பயந்துக்கிட்டு உள்ளே விழுந்துட்டேன். அப்படி தான் அத்தையும் சொல்லிட்டு இருந்துச்சு, காட்டு பக்கமாக போனா எதையோ பார்த்தா அதுக்குள்ளே குதிச்சிட்டா அப்படின்னு. எதை பார்த்து பயப்படுற, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை செல்வி, நான் வீட்டுக்கு போகிறேன். காலையில் வெறிஞ்சோறு ரசம் வச்சு கத்திரிக்காய் பொரியல் பண்ணி கொடுத்தேன் எங்கள் வீட்டுக்காருக்கு. போய் மதிய சோறு ஏதாவது பண்ணி வைக்கிறேன். ஆ, உங்கள் வீட்டுக்கார் மதிய சோறு எடுத்துகிட்டு போலியாக்கும்? இல்லை இல்லை, நான் இன்னைக்கு வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். பக்கத்து உள்ளேருந்து வீட்டுக்கு வராரு அனிச்சம்மா. ஆமாம் வானதி, உக்கோர் உள்ள ரெண்டு வயசு சோறு தின்னுட்டு போலா, சும்மா நீயும் போறேன் போறேன் சொல்லிக்கிட்டே இருக்கிற. அதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் வானதி அமைதியாக இருக்கிறா. செல்வி பாட்டுக்கு பொரியல தாளிச்சுட்டு இருக்க, வானதி எந்திரிச்சு நிற்க. என்ன உட்காந்துட்டு இருக்க ஒரு மாதிரி இருக்கு, அதான் நடக்கிறேன். சரி சரி. வானதி அப்படியே அந்த வீட்டை முழுக்க சுற்றி முத்தியும் பார்க்குறா. மெல்ல மெல்ல நடந்து போய் வீட்டுக்கு பின்னாடி விளைக்கிழவர் இடத்தையும் பார்க்குறா. பூச்செடியிலிருந்து எல்லாத்தையும் பார்க்குறா. என்ன வீட்டுக்கு புதுசாக வந்த மாதிரி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்க? நான் எப்போ பிள்ளை உன் வீட்டுக்கு வந்தேன்? நான் வந்து கிட்டத்தட்ட 4-5 மாதத்துக்கு மேலே இருக்கும்ல. ஏன், அனிதா காலேஜுக்கு போகிறேன்னு ஒரு நாள் வெடி காலையில் சொல்லும் பொழுது உன் வீட்டுக்கு தண்ணி கூட எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் வரவே இல்லை. இல்லை ஆமாம், இல்லை நான் எங்கே வீட்டில் இருக்கிறேன். நான் தான் காலைல 5 மணிக்கு போனால் நைட்டு 10 மணிக்கு வர பொழப்பாக இருந்துச்சே. இந்த ஒரு 4 நாளாக தான் இங்கே இருக்கேன். நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. சரி சரி சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விளைக்கல ஒரு இடம், அதை சுற்றி இருக்கக்கூடிய செடிக்கு பக்கமாக போய் நின்று நான் இடுப்பில் இருக்கக்கூடிய ஃபோனை எடுக்கிறா. ஃபோனை எடுத்து அதில் முத முதல் இருக்கக்கூடிய எஸ்ஐ நம்பருக்கு டயல் பண்ணுறா. டயல் பண்ணி ஒரு ரிங்கு போகிறதுக்குள்ளேயே டக்குன்னு பின்னாடி இருந்து செல்வியோட குரல் கேட்குது. வானதி, ஆ ஆ இந்த வரம்ல. அந்த இடத்துல இருந்துக்கிட்டே திரும்பி பார்க்க பின்னாடி கதவு வழியாக செல்வி நின்றுட்டு இருக்கிறா. அப்படி ஒன்றும் பெரிய வீடு கிடையாது, ஒரே ரூம் தான். அதில் தான் தடுப்பு சுவர் வச்சு கிச்சனு, கிச்சனு ஹாலு பெட்ரூமு எல்லாமே அது தான். அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்கு எதுக்கு வேறு வீடுன்னு, பிறந்ததுலேருந்தே அதே வீட்டில் தான் இருக்காங்க, வேறு வீடே அவங்க மாற்றலை. வீட்டுக்கு பின்னாடி விளைக்கிழவர் இடம், அதை ஒட்டி பாத்ரூமு, அங்கே பூச்செடி, அதை சுற்றி கம்பிவேலி மாதிரி சின்னதாக ஒரு வீடு. அப்படி இப்படின்னு அவங்க அப்பா விட்டுட்டு போனதில் ஒரே உருப்படியானது அந்த வீடு மட்டும்தான். வீட்டில் என்ன ஏதுன்னு வானதி எல்லாத்தையும் சுற்றியும் முற்றியும் பார்க்குறா. அடிக்கடி வரலினாலும் எப்பாவது ஒரு நாள் வர வானதிக்கு என்னென்ன எங்கே இருக்குன்னு நல்லாவே தெரியும். என்ன பிள்ள, விளைக்கிழவர் இடத்துலையும் பொடக்காணிக்கு பக்கத்தில் நின்றுட்டு என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கிற? சாப்பிட்லாவா? அதுக்குள்ளே ரெடியா? இப்போ சாப்பிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? நான் 2 மணிக்கு எங்கள் வீட்டுக்கார வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றேன். நான் போயிட்டு வர முடில. எங்கத்தை போகிற? இரு போவோம். இல்லை பிள்ளை, எனக்கு சுத்தமாக பசி இல்லை, நான் இப்போ சாப்பிட முடியாது, நான் போகிறோம்ல. எதுக்கு இப்போ என்னை பார்த்து இப்படி பயந்துக்கிட்டு இருக்கிற? என்ன விஷயம்? நான் உன்னை பார்த்து பயப்பில்ல. கிணத்துல விழுந்ததுலேருந்தே ஒரே படபடப்பாக இருக்குது. பாடம் போடுறதுக்கு காயந்திரம் மாமையை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்துருக்குது. சாயங்காலமாக போய் பாடம் போட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நல்லாகும்னு நினைக்கிறேன். கைகாலில் ஒரு மாதிரி விட வடக்குது பிள்ளை. நான் வீட்டுக்கு போகிறோம்ல. போவோம், முதல் நீ உள்ளவா, இந்த காப்பி தண்ணியாவது குடிச்சிட்டு போவியாமா சொல்லிட்டு வானதி வீட்டுக்குள்ள வந்த உடனே பின்பக்கத்து கதவை சாத்திடுறா. பின்பக்கத்து கதவை சாத்தின உடனே வானதிக்கு இன்னும் படபடப்பு அதிகமாயிடுது. அடுப்புல தண்ணியை வச்சு காஞ்சதுக்கு அப்புறமா டீத்தூள் சர்க்கரையெல்லாம் போட்டுட்டு பாலை ஊத்தி கொதிக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறா. கொதிக்க வச்சுட்டு இருக்க வானதிக்கு உள்ள இருக்கிறதுக்கு பெரிய நடுக்கமா இருக்குது. காப்பி வேண்டான்னு சொல்றேன்ல பிள்ள. காப்பி இல்லை பிள்ள, டீ தான் வச்சுட்டு இருக்கேன். அதுக்குள்ள டீ ரெடியாக 2 டம்ளர்ல ஊத்திட்டு வானதி கொடுக்குறா. வானதி சூடு எதுவுமே பார்க்கல, வேகமா முடக்கு முடக்குன்னு குடிச்சிட்டு டம்ளாரை கையில கொடுத்துட்டு அங்கிருந்து எந்திரிக்கிறா. பாதி மட்டுமே குடிச்சிருக்க கூடியவ வானதியை பார்த்து, எதுக்கு இவ்வளோ வேகமா போற சொன்னன்ல போய் சோறாக்கணும்னு. வானதி படி இறங்கி 2 வச்ச உடனே உள்ளிருந்து ஒரு சத்தம் கேட்குது, ஐயோ அம்மா அப்படின்னு. அது கூடவே 2-3 பாத்திரங்கள் கொடை உழுகிற மாதிரி சத்தம். டக்குன்னு நின்ன வானதி, ஐயோ என்னாச்சும் தெரியலையே இவளுக்கு. படி ஏறி உள்ள போக ஹாலில் அவளை காணா. பின்கதவு சாத்தி இருக்க ஹாலில் அவள் இல்லாத இருக்க டப்புன்னு முன்கதவும் சாத்துது. வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் கதவையெல்லாம் சாத்தப்பட்டு உள்ள வானதி நிற்க கையில் மம்முட்டியோடு நின்றுட்டுருக்குறா செல்வி. செல்வி மேலே ஏற்கனவே சந்தேகப்பட்டு செல்வியாக இருக்குமோ அப்படின்னு செக் பண்ணுறக்காக வந்த வானதிக்கு கிடைச்ச பதில், ஆமாம் செல்வியே தான். அன்னைக்கு விடிய காலையில் இவளை மம்முட்டியோடு துரத்திட்டு போனது செல்வியே தான். எல்லா கதவும் சாத்தி இருக்க வெளிக்கதவு மெயின் கதவு டப்புன்னு சாத்தி அதுக்கு பக்கத்தில் கையில் மம்முட்டியோடு நின்றுட்டுருக்குறா செல்வி. நடு ஹாலில் மரண பயத்தில் செல்வியே பார்த்துட்ருக்குறா வானதி. வானதியோட மூச்சு காற்று அவ்வளோ சூடாக வருது. செல்வியை பார்த்து
பயந்த கண்களோட நில குழஞ்சு போய் நின்றுட்டு இருக்கிறா. எப்படிதான் தப்பிப்பா வானதி? ஆனா செல்வி ஏன் வானதியை கொல்லணும்னு நினைக்கிறா? வானதி எவ்வளவோ கதறியுமே செல்வியோட வாயிலிருந்து எந்த விதமான பதிலும் வரல. அவ மம்முட்டியை தூக்கிட்டு வானதியை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கிறா. அவ ஓங்கி ஒரு அடி அடிக்க வர வானதி அந்த இடத்துல இருந்து எப்படியோ விலகிடுறா. அதுக்கப்புறம் வானதி செவத்துல போய் மூட்டி கீழே விழுந்துடுறா. வானதிக்கு கோபம் வந்து, எதுக்கு இப்படி பண்ற, என்னாச்சு செல்வி உனக்கு, என்ன நீ கொள்கைகளுக்கு நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணின? ஆனா வானதி கேட்ட கேள்விகளுக்கு செல்விட்டு இருந்து பதில் வரவே இல்லை. மறுபடியுமே பல்ல நல்லா நெருவிக்கிட்டு அந்த மம்முட்டியை தூக்கிட்டு ஓட வானதிக்கு கோவம் வந்து செல்வியை பிடிச்சி நெஞ்சோட தள்ளிவிட செல்வி மம்முட்டியோட போய் அப்படியே அடுப்பு கிட்ட விழுந்துடுறா. மம்முட்டி அதில் தட்டு தட்டு மாதிரி கீழே விழுந்துருது. மம்முட்டியோட குச்சி தனியாகவும் அந்த மம்முட்டியும் தனியாக போய் விழுக அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றி முத்தியும் பார்க்குறா செல்வி. இதில் கோவப்பட்ட செல்வி மம்முட்டிகிட்டிருந்து தனியாக ஒன்று போன அந்த குச்சியை எடுத்து வானதி மண்டையில் ஓங்கி ஒரு அடி போடுறா. இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய நெத்தியில் நல்லா பெரிய காயமாகி பொலபுலன் ரத்தம் வருது. வானதி உடனே அங்கேயும் இங்கேயும் சுற்றி முத்தியும் பார்த்து ஒரு துணி எடுத்து நெத்தியில் கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறா. என்னாச்சு, எதுக்கு என்ன இப்படி பண்ணுற, நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன், என்ன நீ கொல்லணும்னு ஏன் நினைக்கிறேன், நான் உனக்கு எந்த துரோகமே பண்ணல, தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்குறேன், நீ என்னை விட்டு நான் போகிறேன் சொல்லிட்டு ரெண்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்க கதவை திறக்க முடியுமா? நான் அவள் அங்கேயும் இங்கேயும் அலமோத அதே குச்சியை தூக்கிக்கிட்டு வானதி நோக்கி வரா செல்வி. இதுக்கப்புறம் அவளை சும்மா விடக்கூடாதுன்னு எதிர்த்து போராடலான்னு சொல்லிட்டு அடிக்க வந்த குச்சியை தடுத்து நிறுத்துறா. ஒரு பக்கம் வானதி ஒரு பக்கம் செல்வின்னு குச்சியை பிடிச்சு ரெண்டு பேர் இழுக்க வானதி இருக்கிற ஆத்திரத்தில் அந்த குச்சி ஒரு உதற உதற அது அப்படியே போய் செல்வியோட வயிற்றில் பட்டு கீழே விழுந்துருது. வானதி இதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிட்டு ஓடிடலான்னு சொல்லிட்டு போகும் பொழுது வானதியோட காலை டப்புன்னு பிடிச்சிடுறா செல்வி. வானதியோட காலை பிடிச்ச உடனே செல்வி அவ இழுக்க வானதி அப்படியே கீழே விழுந்துடுறா. ஆனால் அதே நேரத்தில் நடந்த ஒரு நல்லது, டக்குன்னு கதவை ஓப்பன் பண்ணி விட்டுறா. மேல் கதவை ஓப்பன் பண்ணிவிட கீழேயும் தட்டு தடுமாறி காலை இழுத்தாலும் பரவாயில்லைன்ட்டு கதவை திறந்துட்டு கதவு வழியாக வெளியில் எட்டி பார்த்து பேசலாங்கிறதுக்குள்ள கதவு மூடிதான் இருக்கு, ஆனால் லாக்லாம் திறந்தாச்சு. பக்கத்தில் இத்தனை பேர் இருக்காங்க, அக்கம் பக்கத்தில் பகல் நேரம் தானே, யாருமே வந்து காப்பாற்ற மாட்டாங்களா? குரல் நல்லா உயர்த்தி வானதி கத்துனாலும் பக்கத்துலேருந்து எந்த விதமான சத்தமும் வரல. வானதி உடனே காலை உதற அந்த காலை அப்படியே செல்வி மூஞ்சியில் பட்டு செல்வி மூஞ்சி ஒரு முறை அப்படியே மூட வானதி எந்திரிச்சு கதவை திறக்கலான்ட்டு போகிறா. ஆனால் அதுக்குள்ளே டக்குன்னு எந்திரிச்ச செல்வி வானதியோட முடியை பிடிச்சி இழுக்க வானதி அப்படியே போய் கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்த வானதிகிட்ட இவ மறுபடியுமே சுற்றி முற்றி பார்த்து தேடிட்டு கையில் கிடைக்குதேன்னு சொல்லிட்டு அருவாமனையை தூக்கிட்டு வானதி பக்கமாக போகிறா. செல்வி, நீ என்னை எதுக்காக கொடுற எனக்கு தெரியாது, ஆனால் ஏன் கொள்றங்கிற காரணம் மட்டும் எனக்கு தெரிஞ்சாகணும். காரணம் தெரியாமல் என்னால் சாக முடியாது. உனக்கு என்ன, இப்போ என்னை கொல்லணும் அவ்வளோதானே, சரி கொள்ளு. ஆனால் எதுக்காக என்னை கொள்ற, காரணம் என்ன? பைத்தியமா நீ, பைத்தியமாடி நீ? உடனே டக்குன்னு கோவப்பட்டவ செல்வி தன்னுடைய குரலை உயர்த்தி, ஆமாம் நான் பைத்தியம்தான், நான் பைத்தியந்தாண்டி, நான் பைத்தியந்தான், என் வாழ்க்கையை மற்றவங்களுக்காக வாழ்ந்தேன்ல, நான் பைத்தியந்தான் சொல்லிட்டு கண்ணெல்லாம் விரிய கண்ணெல்லாம் செவக்க கண்ணிலிருந்து தார் தாரையாக தண்ணி வருது. ஆனால் அது அழுகு கிடையாது, ஏதோ ஒரு மாதிரியான உணர்வு. அந்த உணர்வை புரிஞ்சுக்க முடியும், ஆனால் விளக்க முடியல. நான் பைத்தியந்தான், நான் பைத்தியந்தான், இதே வார்த்தையை கிட்டத்தட்ட ஒரு 50 வாட்டிக்கு மேலே வீட்டில் அந்த மூலையிலேருந்து இந்த மூலை வரைக்கும் நடந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறா. மெல்ல எந்திரிச்ச வானதி, செல்வி என்ன செல்வி பிரச்சனை, உனக்கு மேல என்ன கோவம், எதுக்காக நீ என்ன தேவையெல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்கிற, எதுவாக இருந்தாலும் சொல்லு செல்வி, பார்த்துக்கலாம். அவள் அடுத்து கேட்ட உடனே செல்வி வானதியை பார்த்து, அன்னைக்கு நீ என்னை பார்த்து என்ன சொன்ன, அன்னைக்கு என்னை பார்த்து நீ என்ன சொன்ன, அன்னைக்கு என்னை பார்த்து என்ன சொன்ன, அவள் அதை கேட்குறாளே தவிர ஆனால் என்ன சொன்ன ஞாபகம் இல்லை. என்னைக்கு என்னைக்குன்னு சொன்னால் தானே எனக்கு தெரியும். அன்னைக்கு தண்ணி எடுக்க போகிறப்ப நீ என்ன சொன்ன, என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கன்னு சொன்னப்ப நீ என்கிட்ட என்ன சொன்ன, ஞாபகம் இல்லை செல்வி. நானே உன் கூட என்னைக்காக தான் பேசுகிறேன், உன் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட மாத கணக்காச்சு, அன்றைக்கி ஒரு வாட்டி உன் தங்கச்சியை பார்க்குறக்காக வந்தேன், அதுவும் கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு பக்கமாக இருக்கும். உன் கூட நான் எப்பாவது ரோட்டில் பார்த்தா தான் பேசுகிறேன், கடைசியாக நான் உன் கூட பேசுனதே அன்றைக்கி உன் தங்கச்சி கல்யாணத்தை பற்றி தான். ஆனால் என்ன பேசுனேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது சொல்லிட்டு மறுபடியும் அதே வார்த்தையை 10 வாட்டி சொல்கிறா. செல்வியோட செயல்கள் எல்லாமே நார்மலாக இல்லை அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அதுக்குள்ளே டக்குன்னு தான் இடுப்பில் இருக்கக்கூடிய ஃபோனை எடுத்து பார்க்க டக்குன்னு திரும்பிடுறா செல்வி. உடனே ஃபோனை இடுப்பில் சொருகிட்டு முந்தாண்டியில் மறைக்கிறா. என்ன உனக்கு ஞாபகம் இருக்காது வானதி, ஏன்னா
நான் தானே கஷ்டப்பட்டேன், நீ சொன்ன வார்த்தைக்கு உன்னை உயிரோட விடவே கூடாதுடி சொல்லிட்டு வேகமாக வந்து வானதியோட குறவழியை பிடிக்கிற செல்வி அதே நேரத்தில் டப்புன்னு கதவை திறந்துக்கிட்டு எஸ்ஐ கான்ஸ்டபிள் வானதி வீட்டு பக்கத்துக்கார அம்மா வானதியோட வீட்டுக்கார் எல்லாரும் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்தவங்க ஒரு பக்கம் செல்வி பிடிச்சி இழுக்க வானதியோட வீட்டுக்காரரு வானதி ஒரு பக்கமாக இழுத்து பிடிக்கிறாரு. அவள் இரும்ப செல்வி மேலே கோவப்பட்டு வானதி வீட்டுக்காரர் அடிக்க போகும் பொழுது எல்லாரும் தடுத்து நிறுத்திடுறாங்க. தடுத்து நிறுத்தினதுக்கப்புறமா செல்விக்கு ஒன்றுமே புரியல. செல்வியோட கண்கள் எல்லாம் செவந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அது அழுகு கிடையாதுன்னு இன்னொரு முறை அவளுக்கு நல்லாவே தெரியுது. வானதியை பிடிச்சி இழுத்துட்டு வந்தவங்க வீட்டுக்காரரு நல்ல வேலைக்கு பிள்ளை பக்கத்து வீட்டுக்கார அக்காட்ட அரை மணி நேரத்துக்குள்ளே வரலினா எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு போனேயா? ஆமாங்க, நல்ல வேலைக்கு நீ அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகவும் அந்த அக்கா ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, வேலையை சொல்லிட்டு வரைக்கும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் அதே நேரத்தில் எப்படி கான்ஸ்டபிளாக வந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாமா அந்த அக்காட்ட? நான் தாங்க, செல்வி வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஏதோ வித்தியாசமாக நடந்துக்கிறதுனால வீடே வித்தியாசமாக இருக்கிறதுனால நான் எதுக்காக சந்தேகப்பட்டு வந்தனோ அது கன்ஃபார்ம் ஆனதுனால பின்பக்கமாக போய் எஸ்ஐக்கு ஃபோனும் பண்ணினேன், மெசேஜும் பண்ணி விட்டேன். கான்ஸ்டபிளுக்கு டயல் பண்ணி இடுப்பில் சொருகிட்டு தான் செல்வி மறுபடியும் கூப்பிடும்போது வீட்டுக்குள்ளே வந்தேன். இதெல்லாம் கேட்டிருப்பாங்களாட்டிருக்கு, அதனால தாங்க சிட்டாக பறந்து வந்துட்டாங்க. ஏற்கனவே ஸ்டேஷனில் சொன்னாங்களே நம்மக்கிட்ட அந்த மாதிரி சீக்கிரம் வந்துட்டாங்க. நல்லதாக போச்சு பிள்ளை எல்லோரும் ஒரே நேரத்துக்கு வந்தது, இல்லைன்னா உன்னை கொன்றுப்பா. நான் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே நீங்கள்லாம் வருவீங்கன்னு எப்படியோ அப்படி இப்படி நான் அவட்டிருந்து என்னை காப்பாற்றிக்கிட்டேங்க. ஆனால் அவன் என்னை ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல. நான் கேட்டதுக்கு ஏதோ தண்ணி எடுக்க போகிறப்ப அவள் தங்கச்சி கல்யாணத்தை சொன்னாலாமா, அதுக்கு நான் என்னமோ சொல்லிட்டுனாமாங்க, எனக்கு என்னன்னே தெரிலங்க சொல்லிட்டு வானதி அழுகவே உள்ள பின்னாடி அவள் கையை கட்டிட்டு எஸ்ஐயும் கான்ஸ்டபிளும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வானதி மெல்ல மெல்ல உள்ளே போக அவங்க வீட்டுக்கார் வேண்டான்னு தடுத்து நிறுத்தியும் இருங்க என்னன்னு பார்க்குறேன் சொல்லிட்டு உள்ளே போக செல்வி வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு வாய்க்குள்ளே என்னமோ சொல்லிக்கிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறா. மனதால் ஒருவேளை பாதிக்கப்பட்டிருப்பாளோ அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிக்குது. கான்ஸ்டபிள் என்ன பின்னாடி விளங்க மாட்டி ஜீப்பில் ஏற்றுங்க. ஜீப் எங்கே நிற்கிது? தா இந்த பிள்ளை வானதி வீட்டுக்கு மேலே நிற்கிது, கூட்டிகிட்டு போய் ஏற்றுங்க. தம்பி ஊரில் இருக்கிறவங்களாம் வேறு வழி இல்லைண்ணே, ஏற்றுங்க போய் நான் வந்துடுறேன். சரிங்க தம்பி. செல்வியை கான்ஸ்டபிள் கூட்டிகிட்டு போக அவள் எதுவுமே சொல்லாமல் பிரம்ம பிடிச்ச மாதிரி வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு கான்ஸ்டபிள் கூட தானாக நடந்து போகிறாள். மதிய நேரம்தான், எல்லோரும் வெளியில் வேலைக்கு போயிட்டாங்கண்ணா. ஆனால் இருக்கிற நாலஞ்சு பேரும் வெளியில் எட்டி பார்த்து செல்வி என்னாச்சு பிள்ளை, ஐயோ எதுக்கு ஏன் செல்வியை கூட்டிகிட்டு போகிறீங்க? ஆனால் அவர் எதுவுமே சொல்லாமல் செல்வியை போய் வண்டியில் ஏற்றுறாரு. உள்ளே இருக்கக்கூடிய எஸ்ஐ வானதியை கூப்பிட்டு சொல்லுங்கம்மா, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணும்போது சொன்ன விஷயத்த சொல்லுங்கள். ஆமாம் சார், எனக்கு சந்தேகம் வந்துச்சு, வீட்டில் படுத்துட்ருக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. என்னைய கொலை பண்ணுறதுக்காக வெடி காலையில் துரத்திட்டு போகும் பொழுது ரெண்டு மூணு வாட்டி அந்த உருவத்தை நான் தொட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ தொடும் பொழுதே அது ஆம்பளையிலேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு பொம்பளைன்னு சந்தேகம் இருந்துச்சு, இருந்தாலும் அந்த பரபரப்பில் என்னால் யோசிக்க முடியல. ஆனால் ஒரு வாட்டி நான் கீழே விழுந்து அந்த உருவத்தினுடைய காலை பிடிக்கும் பொழுது தான் நான் பார்த்தேன், காலில் கருப்பு கயிறு கட்டியிருந்தது. காலும் பார்க்குறக்கு பொம்பளை கால் மாதிரி தான் இருந்துச்சு. கணுக்கால் வரைக்கும் நல்லாவே பார்த்தேன். நிச்சயமாக இது ஆம்பளை காலிலேன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போதைக்கு தப்பிச்சுக்கலான்னு நான் தப்பிச்சிட்டேன். நான் கிணத்துக்குள்ளே விழுந்ததுக்கப்புறமா உள்ளே இருந்துக்கிட்டே ரெண்டு மூணு வாட்டி வெளியில் பார்த்தேன். அப்போது என்னை மேலிருந்து அந்த உருவம் எட்டி பார்த்துச்சு. அப்படி எட்டி பார்க்கும் பொழுது நான் அந்த உருவத்தை ரெண்டு மூணு வாட்டி பார்த்துட்டு தான் தண்ணிக்குள்ளே மறுபடியும் போனேன். அப்போது எனக்கு ஒரு சாயலில் செல்வி மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால தான் சந்தேகப்பட்டேன். அப்பப்போ யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன், அது பொம்பளை உள்ளேருந்து கிணத்துலேருந்து பார்க்கும் பொழுது ஒரு சாயலில் செல்வி மாதிரி தெரியுது. அந்த உருவம் ரெண்டு வாட்டி தான் தான் உருவத்தை முழுசாக காமிச்சிச்சு, அதுக்கப்புறம் மேலே துணி போட்டுக்குச்சு. அது கால் பார்க்கும் பொழுது கருப்பு கை இருந்துச்சு. இதெல்லாம் சந்தேகப்பட்டு தான் ஒருவேளை செல்வியாக இருக்குமோன்னு வரலான்ட்டு வந்தேன். நீங்கள் ஏமா இந்த விஷயத்த போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லலை? ஞாபகம் வரல சார், எனக்கு இன்றைக்கி காலையில் ஒரு தூக்கத்தில் அரை தூக்கத்தில் படுத்துட்டு இருக்கும் பொழுது தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் நானாக கிளம்பி வந்தேன். கிளம்பி வரும்போது எதுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணேன், அவர் ஃபோனை எடுக்கல. அதனால தான் பக்கத்து வீட்டுக்கார அக்காட்ட நான் வரதுக்கு அரை மணி நேரம் ஆச்சுனா வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி செல்வி வீட்டுக்கு வர சொல்லுங்கன்னு ஒரு மேம்போக்காக சொல்லிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா 4 மாதத்துக்கு முன்னாடி வந்த வீடு மாதிரியே இல்லை. அது மட்டும் இல்லை சார், எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. என்னம்மா? அனிதா செல்வியோட தங்கச்சி எப்படியும் 2 வாரத்துக்கு ஒருக்க அவளை பார்க்காம இருக்க மாட்டா. கிட்டத்தட்ட இந்த 4 மாதமாக அவள் வீட்டு பக்கமே வரல. அதை கேட்டதுக்கு அவள் வித்தியாசமாக நடந்துக்கிட்டா. அந்த தங்கச்சியை பற்றி கேட்கும் பொழுது அவளுடைய பேச்சு, அவளுடைய பார்வை, அவளை கண்ணோட இதெல்லாம் வித்தியாசமாக மாறினங்காட்டி தான் எனக்கு பயம் வந்துச்சு. அதனால தான் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஃபோன் பண்ணலான்ட்டு வந்தேன். ஃபோன் பண்ணலான்னு வரும் பொழுது தான் அவள்
வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செடி வாழை மாதிரி இதெல்லாம் எதுவுமே இல்லை, என்னமோ மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. வீட்டையே மாற்றி வச்சுருந்தா. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது சார், வெளியில் வாங்கலை. வந்து பார்க்கும் பொழுது வீட்டுக்கு பின்னாடி ஒரு மரத்துக்கு கீழே நிறையா பொம்மை, சின்ன சின்ன பொருட்கள், ஒரு சைக்கிள்னு எல்லாமே கிடக்குது. அது கூட ஒரு துணி மூட்டையும் கிடக்குது. அங்கே பாருங்கள் சார். என்னம்மா அது எல்லாமே? அவள் தங்கச்சி அனிதாவோட பொருள், அவள் தங்கச்சியோட நெகத்தை கூட பத்திரமா வச்சிருக்கிறவ, அவள் தங்கச்சி பயன்படுத்துகிற பொருள்னு பத்திரமா வச்சுருந்தது எல்லாத்தையும் தூக்கி அங்கே போட்டிருக்கிறா. நாங்கள்லாம் கிண்டல் பண்ணுவோம், நிறைய அண்ணன் தங்கச்சி பார்த்துருக்கண்டி, ஆனால் அக்கா தங்கச்சி இங்கே தான் பார்க்குறோம் அப்படின்னு. எனக்கு அதனால் பயங்கர சந்தேகமாகி தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன். இந்த சின்ன சின்ன சந்தேகங்களுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய விஷயம் இருக்குமோன்னு நான் யோசிச்சேன் சார். அப்படி ஃபோன் பண்ணதுக்கப்புறம்தான் அவள் என்னை உள்ளே ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டா. அவளோட வார்த்தைகள் எல்லாமே என்னை பயப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு, என்னை ரொம்ப கம்பல் பண்ணி வீட்டுக்குள்ளே இருக்கிற வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு பாதி விஷயத்த சொல்லிவிட்டு உள்ளே வந்துட்டு அடுத்து கான்ஸ்டபிள் அண்ணனோட ஃபோனை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் அதோட நடவடிக்கைகள் வித்தியாசமாக மாற ஆரம்பிச்சிச்சு. அதை இவர் கேட்பார் என்னன்னு தெரியல, ஆனால் எல்லா பக்கத்துலேயும் ஏற்பாடு பண்ணிட்டு வந்தது எனக்கு நல்லதாக போச்சு சார். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், எதனால் இவன் என்ன கொல்லணும் எனக்கு ஒன்றுமே புரியலையே. இப்போ நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களையும் வச்சு சந்தேகப்பட்டு தான் செல்வியை கூட்டிகிட்டு போகிறோம். நீங்கள் சொன்னதுக்கப்புறமா தான் அவங்க நடவடிக்கைகள் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் எனக்கு நல்லாவே தெரியுது சார். இல்லை சார், அவள் எந்த காரணத்தை கொண்டு வேலைக்கு போகாமல் இருக்கவே மாட்டாள் சார். அவள் தங்கச்சிக்காக அவள் வேலைக்கு போயிட்டே தான் இருப்பாள். அவளுக்கு உடம்பு சரியில்லைனாலும் போயிடுவா, ஆனால் இப்போ ஒரு நாலு நாள் அவள் வேலைக்கே போகலா, வீட்லேயே தான் இருக்கா. ஏன்னு கேட்டதுக்கு வெளியூரில் எதுக்கு போய்கிட்டு, வெளியூர் போனால் நிறைய பிரச்சனை வரும், நான் இங்கேயே உள்ளூர்லேயே வேலை கேட்டிருக்கிறேன்னு சொன்னான். சொல்லும்போது கூட அவளுடைய பார்வை, அவளுடைய பேச்செல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு. அவள் ஏன் வேலைக்கு போகலங்கன்னு எனக்கு நிஜமாலுமே புரியல. ஆனால் என்ன துரத்திட்டு வந்தது செல்வியாக இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம் வந்தங்கடுத்த நான் அவள் வீட்டுக்கு வந்தேன். வேணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமாவும் வானதி இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லவே அவகிட்ட நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு ஜீப்புக்கு வந்து செல்வியை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஊரில் காட்டு தீ மாதிரி விஷயம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வானதியோட கேள்வி எதனால், ரெண்டு நாள் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்கம்மா, ஒரு கேஸாக எழுதி கொடுத்துட்டு போங்க, உங்களுடைய இந்த மாதிரி வாக்குமூலத்தையெல்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணணும், அதை ஒரு டாக்குமெண்ட் ஆக்கணும், அதையும் நீங்கள் எழுதி கொடுக்கணும். அதனால் ஒரு ரெண்டு நாள் கிளம்பிச்சு உங்கள் ஹஸ்பண்ட் மூலமாக நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க. அதுக்குள்ளே வானதி ஏன் இப்படி பண்ணாங்கிற எல்லா டீட்டெயிலையும் நாங்கள் தெரிஞ்சு முடிஞ்சால் அதுக்கான பதில் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு எஸ்ஐ சொல்லிட்டு போகவே அந்த ரெண்டு நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறா வானதி. செல்வி ஏன் இப்படி பண்ணியிருப்பா? செல்வி இப்போ பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவள் ஏன் இப்படி பண்ணியிருக்கணும்? அவள் தங்கச்சிக்கு எப்படி விஷயத்த சொல்கிறது? தங்கச்சி நம்பருக்கு ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது, எப்படி அவளை நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுன்னு நிறையா பேர் அந்த ஊரில் ஒரு கேள்விக்குறியோடு சுற்றிட்டுருக்காங்க. ரெண்டு நாள் கழிமிச்சு வானதி எழுதி கொடுக்க வர சொன்னதுனால ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறா. உள்ளே போன வானதியோட கண்ணெல்லாம் செல்வியே தேடிகிட்டு இருக்குது. உள்ளே போய் எஸ்ஐயை பார்க்க, சார் எழுதி கொடுக்கறக்காக வர சொன்னீங்க, ஆ வாங்கம்மா உங்களை தான் பார்த்துட்ருந்தோம் சார். செல்வி, செல்வி எங்கே ஒப்படைக்கணுமோ அங்கே ஒப்படைச்சாச்சு சார். என்ன சார்? முதல்ல நீங்கள் போய் எழுதி கொடுத்துட்டு வாங்க, அப்புறம் பேசுவோம். அதுக்கப்புறமா கான்ஸ்டபிள் மூலமாக எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்களுடைய வாக்குமூலத்தை அதையும் நல்லா பேப்பர் டாக்குமெண்ட் ஆக்கிட்டு என்ன தேவையோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வானதி மறுபடியும் எஸ்ஐ பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. எஸ்ஐ, கான்ஸ்டபிள்ண்ணே அவங்களுக்கு வேணுங்கட்டீர்லாம் சொல்லி தாட்டி விடுங்க. எதனால் செல்வி இப்படி பண்ணான்னு தெரிஞ்சுக்கணும் தான் வானதியோட குறிக்கோள். அது மட்டும் இல்லை, செல்வியோட தங்கச்சியும் என்னன்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இப்போ இவளுக்கு இருக்கக்கூடிய மெயின் இது. கான்ஸ்டபிள் வெளியில் கூட்டிகிட்டு போய், என்னம்மா என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை சார், செல்வி எங்கே போனான்னு தெரில. செல்வி நீங்கள் எங்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கள, அவங்கள எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்தாச்சு சார். ப்ளீஸ் சார், என்னன்னு தெரியணும் சார். சின்ன வயசுலேருந்து அவளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவள் தங்கச்சிக்கு விஷயத்த சொல்லானா எங்களால் காண்டாக்ட் பண்ணவே முடியல, காண்டாக்ட் பண்ணவே முடியாது. என்ன சார் சொல்கிறீங்க? இருந்தால் தானே காண்டாக்ட் பண்ணுவீங்க சார். என்ன சார் சொல்கிறீங்க? ரெண்டு நாளாக செல்வி வீட்டை சுற்றி போலீஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? தெரில சார், சுற்றி சிவப்பு கலரில் ஏதோ ஒரு கயிறு மாதிரி வீட்டை சுற்றி கட்டிட்டு எல்லாம் நிறைய பேர் ஏதோ பின்னாடி தோண்ட போக வரன்னு எங்களெல்லாம் அங்கே விடுறதே இல்லை சார். நாலா பக்கம் போலீஸ் நின்றுட்டு உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. என்னம்மா ஊருக்குள்ளே இருக்கிறீங்க, காடு தீ மாதிரி பரவலையா? இல்லையே சார், எதுவுமே பரவலை. என்ன சார் ஆச்சு? ஆச்சரியந்தான், செல்வி தங்கச்சியை கொன்று வீட்டிலே புதைச்சிருக்கிறான் சார். கண்டிப்பாக இருக்கா சார், அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவள் தங்கச்சி மேலே ரொம்ப பாசமாக இருந்தா. அதுதாம்மா பிரச்சனையே, அவள் தங்கச்சி மட்டும் இல்லை, 3 மாதத்துக்கு முன்னாடி அவள் தங்கச்சி, 6 மாதத்துக்கு முன்னாடி அவள் அப்பா, 8 மாதத்துக்கு முன்னாடி அவங்க அத்தை, இவங்க 3 பேர்த்தையும் கொண்டிருக்கிறா. முத முதல்ல அவள் பண்ண கொலையே அவங்க அத்தை தான் சார். என்ன சார் சொல்கிறீங்க? அத்தைனா அந்த மீனாட்சி அம்மாளா? ஆமாம், அவங்களே தான் சார். இருக்கா சார்? மா
டெட் பாடி எல்லாத்தையும் எடுத்து ஃபாரன்சிங்கு போஸ்ட்மார்ட்டம் எல்லா விதமான தடவைகளுக்கும் நாங்கள் கொடுத்துட்டோம்மா. எல்லாம் நடந்துட்டுருக்குது. நீங்கள் ஊரில் தான் இருந்தீங்களா இல்லையா? நான் ஊரில் தான் சார் இருந்தேன். ஆனால் வீட்டுக்கார் என்னை வீட்டு விட்டு வெளில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இங்கே வர்றதுக்கே நீங்கள் கூப்பிட்டீங்கிறதுக்காக தான் சார் அவர் ஒத்துக்கிட்டார். இல்லை என்னை வீட்டு விட்டு வெளில வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு சார். ஆமாம்மா, அவள் தங்கச்சி, அவள் அப்பா, அவள் அத்தை எல்லாத்தையும் கொண்டது அந்த பொண்ணு தான். அந்த மாப்பிள்ளை அந்த புரோக்கரையும் கொண்டது செல்வி தான். அடுத்து நீ தான் கடைசி. உன்னை கொண்டு இருந்தா அவளுக்கு நிம்மதியாக இருந்திருக்குமாம்மா, அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டா. ஆனால் காரணம் என்ன சார்? சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பாவோட ஆதரவு இல்லாமல் வளர்ந்த பொண்ணு. அவளுக்கு பல கஷ்டங்கள் இருந்திருக்கு. உடல் ரீதியாகவும் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கிறா. அந்த பொண்ணு காசுக்காக எங்கே போய் சாப்பாடு அது இதுன்னு வாங்கிட்டு வந்தாலும் முதல்ல கொடுக்குற தங்கச்சிக்கு மட்டும்தான். ஆமாம் தானே? ஆமாம் சார், 2 வயசு 1 கிடைச்சாலும் தங்கச்சிக்கு தான் சார் கொண்டே கொடுப்பா. காலையில் அந்த பிள்ளைக்கு சடை பின்னி விட்டு இவளும் பின்னிக்கிட்டு ஒரு 5வது வகுப்பு வரைக்கும் 2 பேர் பள்ளிக்கூடம் போனாங்க. அதுக்கு மேலே படிக்க முடியலின்ட்டு தங்கச்சியை படிக்க வச்சுட்டு தான் வீட்டுக்கு வேலைக்கு போனான் சார். அப்படி வளர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணையோட மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே எண்ணம், இந்த கஷ்டமெல்லாம் பெருசானா சரியாயிரும் அப்படிங்கிறது தான். இதில் நிறைய பேர் அந்த பிள்ளைகிட்ட சொல்லி வளர்த்தது, நாளைக்கு நீயும் உன் தங்கச்சி பெருசாகி அவன் நல்லா படித்ததுக்கப்புறமா சம்பாரிச்சு வந்து உன்னை நல்லா காப்பாற்றுவா, அவள் உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பா, உனக்குன்னு ஒரு ஆள் கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்கன்னா அப்புறம் உன் வாழ்க்கை நல்லாயிரும் அப்படிங்கிற வார்த்தைம்மா. அந்த வார்த்தை அவன் மனசுக்குள்ளே ஆணி மாதிரி பதிஞ்சிடுச்சு. யாரை பார்த்தாலுமே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா உனக்குன்னு ஒரு வீட்டுக்கார் வருவார், உனக்குன்னு குழந்தைங்க வரும், உனக்குன்னு ஒரு குடும்பம் வரும், நீ உன் வீட்டுக்காரும் உன் அம்மா அப்பா மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு அம்மா அப்பாவாக இருப்பீங்க, உன் தங்கச்சிக்கும் அதே மாதிரி ஒரு குடும்பம் வரும், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி சொல்லி வளர்த்திருப்பாங்க போல். அதனால அந்த பொண்ணு மனசுக்குள்ளே கல்யாணம், கணவன், குழந்தைன்னு ஆசை வந்துடுச்சு. இது எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிறதானே. குடும்பமே இல்லாத பிள்ளைக்கு வீட்டுக்காரனு ஒருத்தர் வந்தார்னா ஒரு குடும்பம் வரும், குழந்தைகன்னு குடும்பம் வரும், நிறையா குழந்தைங்க தங்கச்சி குடும்பம்னு இருக்கலான்றிருந்தவளுக்கு கல்யாணத்துக்கு ஆசை வந்திருக்குது. கல்யாணம் ஆசை வந்ததுக்கு அவ மட்டும் காரணம் இல்லை, வீட்டில் இருந்தவங்களும் தான் காரணம். இந்த அத்தைன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த அம்மா இதே மாதிரி ஆசைகளை தூண்டிக்கிட்டே இருந்திருக்க மாட்டிருக்குது. ஆனால் அந்த அம்மா பார்த்த மாப்பிள்ளை என்னமோ எல்லாமே 50 வயசு 40 வயசு 60 வயசுன்னு. சார், நான் கூட நிறையா வாட்டி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கடி, அப்போ தான் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் சார். அதுதான்ம்மா, நீ மட்டும் இல்லை, செல்வி பார்க்குற எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. அதுதான் நியாயம் கூட. தனியாக இருக்கிற பெண்ணுக்கு ஆண் துணை கிடைச்சி அது மூலமாக குழந்தைகள் வரும் பொழுது ஒரு குடும்பமாகும் இல்லையா? அந்த ஆசை செல்வியோட மனசுக்குள்ளே ஆணி மாதிரி பதிஞ்சிருக்குது. அப்படி ஒரு நாள் தான் தான் கல்யாணத்தை பற்றி தனக்குன்னு இருக்கக்கூடிய அத்தை கிட்ட பேசியிருக்கிறா. அத்தை, எனக்கு மாப்பிள்ளை பார்க்கலான்னு இருக்கேன், நீங்கள் அதுக்கு உதவி பண்ண முடியுமா? இதனடி பெருங்கூத்தாக இருக்குது, உனக்கு நீயே மாப்பிள்ள வாத்துக்கு போறியா? நல்லா இருக்குதுடி, நீ ஏன் வந்து மாப்பிள்ளை கேட்க வேண்டிய சூழ்நிலை? அதுவும் சரிதான், உனக்கு யார் இருக்கிறா? உன் தங்கச்சி படிப்பு முடியறதுக்கு தான் இன்னும் 2 வருஷம் இருக்கு. அந்த 2 வருஷம் படிப்பை முடிச்சாதானே நீ அடுத்து யோசிக்க முடியும். இல்லத்த, எல்லாரும் சின்ன வயசுலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆகி எனக்குன்னு ஒருத்தர் வந்துட்டார்னா அவர் அம்மா அப்பாவோட இருக்கணுங்கிறதுல, அவரும் எங்களை மாதிரி யாரும் இல்லாதவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நானும் அவரும் சேர்ந்து என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சு அடி போடி அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. இப்படி பல வாட்டி அத்தைக்கிட்ட இந்த விஷயத்த பேசி முயற்சி எல்லாமே தோல்வி உற அப்போதான் புரோக்கர் பொன்னுச்சாமி கிட்ட முத முதல்ல பேசுகிறா. புரோக்கர் பொன்னுச்சாமியுமே முதல்ல ஒரு மாதிரி பேசினாலும் அதுக்கப்புறம் செல்விக்காக மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பொன்னுச்சாமி எல்லா மாப்பிள்ளை கொண்டாந்தாலும் அந்த மாப்பிள்ளை எல்லாமே 50 வயசு 60 வயசு இல்லைன்னா 3வது கல்யாணம் 2வது கல்யாணம்னு ரொம்ப அசிங்கமாக வருது. அது எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு ஒரு வாட்டி வெளியில் உட்காந்து பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கிறா. அந்த நேரத்துல தான் அவளோட அத்தை வராங்க. சோறாக்கிட்டியா? ஆக்கிட்டத்தை. ஏன் இப்படி இருக்க? நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல. சரிதானே, நானும் அப்படிதானே 2 மாப்பிள்ளை உனக்கு பார்த்தேன், அதான் உனக்கு நல்லது. நீ எல்லாம் உன்னோட வயசுக்கு ஏத்த மாதிரி 30 வயசுலயோ 35 வயசுலயோ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கம்முன்னு 40-45 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடு, அதான் உன் காலத்தையெல்லாம் உன் தங்கச்சி கழிச்சிட்ட, இனிமேல் அப்படியே இருந்துட்டு போவேன். இதே மாதிரி வார்த்தைகள் அத்தைகிட்டு வந்துட்டு இருக்க ஒரு முறை வீட்டுக்குள்ள உட்காந்து அத்தைக்கு அவளுக்கும் பயங்கரமான வாக்குவாதம் ஆகுது. அந்த கோபத்துல அவ கரெக்டா வேலைக்கு போயிட்டு வந்து வச்சிருந்த மம்முட்டி எடுத்து அவ அத்தை மண்டையில ஓங்கி போட்டுடுறா. ஒரே அடியில வயசானதுனால இறந்து போயிருது. என்ன பண்றதுன்னு தெரியாம அத்தைய நைட்டோ நைட்டா வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழைமரத்துக்கு அடியில கஷ்டப்பட்டு மண்ணை தோண்டி புதைச்சு மூடி வச்சிடுறா. ஊர் சனங்களுக்கு யாருக்கும் சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, யாரும் கவனிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. நடுராத்திரி செல்வி மேலே சந்தேகம் வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவள் அந்த காரியத்தை பண்ணிடுறா. அதே மாதிரி
யாருக்கும் எந்த சந்தேகம் வரல. அதுதான் அவளுக்கு வந்த முதல் தைரியம். அத்தை எங்கடி, அது நைட்டோ நைட்டோ போயிடுச்சு. அதுவும் சரிதான், 24 மணி நேரம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சண்டை கட்டிக்கவும் உன்னை திட்டவும் ஒரே வேலையா இருக்கு. ஊர் சொன்ன முக்காவாசி பேர்லேருந்து வந்த வார்த்தை இது அப்படிங்கிறது செல்விக்கு இன்னொரு அட்வான்டேஜாக போயிடுச்சு. 6 மாதம் கழிச்சு வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுற அப்பா எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமா நைட்டு 11 மணிக்கு வா காசு தரன்னு ஏமாற்றி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உள்ளே இழுத்து போட்டு அதே மாதிரி கொண்டுடுறா. அதுக்கு காரணம் அப்பாவோட தொல்லை தாங்காது தான். இந்த மாதிரி ஒரு அப்பா இருந்தானா உனக்கு எப்படி கல்யாணம் ஆகும்னு நிறையா பேர் கேட்ட கேள்வி என்னமோ இப்போ அவள் மனசுக்குள்ளே தோண ஆரம்பிக்குது. அதே மாதிரி அத்தை எங்கே புதைச்சாலோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழை மரத்தை வெட்டிட்டு குழியை தோண்டி அங்கேயே புதைச்சிட்டு வீட்டையும் தொடச்சி விட்டுறா. யாருக்கும் சந்தேகமே வரல. 3 மாதம் ஆகுது. செல்வி மேலே சந்தேகப்படுறதுக்கு யாருக்கு என்ன காரணம் இருக்குது? அதுதான் அவளுக்கு இன்னும் மனதைரியத்தை ஏற்படுத்துது. இந்த 2 கொலை என்னமோ மனசை கல்லாக்கிட்டு பண்ணிட்டா. அதுக்கப்புறம் 1 சொட்டு கூட அவள் கவலைப்படலை. ஆனால் 3வதா நடந்த அவள் தங்கச்சி கொலை, அதை மட்டும் அவனால் ஜீர்ணிக்கவே முடியல. ஏன்னா அது பிளான் பண்ணி நடக்கவே இல்லை, ஏதோ ஒரு வெறியில் நடந்தது. அதுதான் தாங்கிக்கவே முடியல. பொன்னுச்சாமி வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு காப்பி குடிச்சுக்கிட்டே செல்வியை பார்த்து, இங்கே பாரு செல்வி, வெங்கடேஷ் உனக்கு பார்த்த மாப்பிள்ள தான், சின்ன பையன்தான். ஆனால் என்ன பண்ணுறது, உன் தங்கச்சியை வாசப்படுறான். வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய போட்டாவில் நீ உன் தங்கச்சி ஒட்டுக்கா நின்றுட்டு இருந்தீங்கன்னா வந்த மாப்பிள்ள அம்மா அப்பா எல்லாருமே உன்னை விட உன் தங்கச்சி நல்லா இருக்கிறா, படிச்சிருக்கிறா, அதனால உன் தங்கச்சி மேலே ஆசைப்படுறாரு, நீ என்ன சொல்கிற? அது வந்து பொன்னுச்சாமி என்ன, செல்வி நீ நல்லா யோசிச்சுப்பாரு, உனக்கு என்ன இருக்குது? வாழ்க்கை எல்லாத்தையும் தங்கச்சிக்காக விட்டுட்ட, பெத்த விளாட்ட நீ அவளை வளர்த்திட்ட, இனியும் நீ வாட்டு கம்முன்னு நான் சொல்கிற மாதிரி அந்த மில்லு வச்சிருக்கிறார்ல அவருக்கு 2வது கல்யாணம் தான், 7 வயசில் புள்ளை இருக்குது. போனேன்னு வச்சுக்கோ, நகை நட்டுன்னு உனக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மாமனார் மாமியார்னு எந்த பிக்கல் பிடுங்களும் கிடையாது. அதில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா உன் தங்கச்சிக்கு இன்னும் வரதட்சணை ஓட்டு, வெங்கடேஷ்க்கு இணையாக நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்ன, ஏன் என்னை பார்த்து எல்லாரும் இப்படியே சொல்கிறீங்க? எனக்குன்னு ஒருத்தர் வந்துட்டார்னா நானும் அவரும் ஒரு குடும்பமாயிருவோம். நானும் அவரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்க மாட்டோமா? ஏன்ன செல்வி, நீ சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற செல்வி. நீ சம்பாரிச்சு உன் தங்கச்சிக்கு ஓரளவுக்கு பவுன் போடுவ, உனக்கு போடுறதுக்கு யார் இருக்கா? நீயே அந்த மில்லுக்காரரை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. இல்லைண்ணே என்னால் முடியாது. சரி நான் சொல்கிறத சொல்லிட்டேன். வெங்கடேஷ்க்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கும் உன் தங்கச்சி பிடிச்சிருக்குது. 10 பீஸாக கேட்கல, நகை ஓட்டு கட்டிட்டு போகிறாங்க, படிக்கவும் வச்சிட்றாங்களாம்மா. இதுக்கு மேலே ஒரு நல்ல மாப்பிள்ளை உன் தங்கச்சிக்கு கிடைக்காது. நீ விலகிட்டு உன் தங்கச்சி கட்டி கொடுத்துரு. இந்தா மாப்பிள்ளையோட போட்டோ. இந்த வாரம் உன் தங்கச்சி வருவாள்ல? வருவா. வந்தானா போட்டோ காமிச்சு விஷயத்தை கேட்டு சொல்லு. சரிண்ணே சொல்லிட்டு பொன்னுச்சாமி போனதுக்கு அப்புறமா தண்ணி எடுக்கிறதுக்காக போறா. அப்படி ரோட்ல யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும் பொழுதுதான் வழியில வானதி பாக்குறா. எங்க உள்ள தண்ணி எடுக்கவா? நானும் வர இரு. வேகமா ஒடியாந்து வந்து வானதி செல்வியோட ஸ்பீடுக்கே அவ கூட நடந்து வரா. என்னப்ல யோசனை, இவ கேட்ட உடனேதான் செல்விக்கு டக்குன்னு சொல்லணும்னு தோணுது. யாருமே இல்லாதவங்களுக்கு யாராவது என்னன்னு கேட்க மாட்டாங்களோ ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா, அந்த ஏக்கம்தான். நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, சரிதாம்ல உன் தங்கச்சியை படிக்க வச்சிட்றாங்களாம்ல, நகை போட்டுடுறாங்களாம்ல, அப்புறம் என்ன? நீ இன்னும் 2 வருஷம் அந்த பிள்ளைய படிக்க வச்சு அதுக்கப்புறம் ஒரு மாப்பிள்ளையை தேடி நீ கொஞ்சம் யோசி. இப்போ நீ இந்த மாப்பிள்ளையை கட்டிட்டு போற, உனக்கு ஏற்கனவே அந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த மாப்பிள்ளைக்கு உன் தங்கச்சி தானே பிடிச்சிருக்கு. உன்னை கட்டிட்டு போய் வச்சிருந்தாலுமே நாளைக்கு உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? அதனால நீ வேணா உன் தங்கச்சிக்கு இந்த வெங்கடேஷ கல்யாணம் பண்ணி வச்சிரு. நீ என்ன இன்னொரு மாப்பிள்ளைக்கு இது பார்த்துக்கலாம்ல, உனக்கு அந்த புரோக்கர் கிட்ட சொல்லி வேணா உனக்கு வேற மாப்பிள்ள பார்க்க சொல்லு. அந்த மில்லுக்காரரு 2வது கல்யாணம் தானே? ஏம்பிள்ள உனக்கு எனக்கு ஒரே வயசு தானே? சரிதான்ல, ஆனால் பார்த்து வைக்கிறதுக்கு ஆயப்ப இருந்தாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம், நீதான் உன் வாழ்க்கையே. எதுவுமே பேசாமல் செல்வி வேக வேகமாக நடக்க அதை கண்டுக்காமல் வானதி வாட்டுக்கு போயிடுறா. இப்படியே 1 வாரம் ஓடுது. பொன்னுச்சாமியுமே 2-3 வாட்டி செல்வியை நேரில் பார்த்து கூட கேட்டாரு. அந்த வாரம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தங்கச்சி வருவா, அவகிட்ட விஷயத்த சொல்லுவோம். எல்லாரும் இதை சொன்னாலும் அனிதா என்ன சொல்ல போறா? இல்லைக்கா நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கக்கா, நீ அவரும் சேர்ந்து நல்லா சம்பாரிச்சு என்னை நல்லா ஒரு கல்யாணத்தில் கல்யாணம் பண்ணி கொடுங்கக்கா, நான் 2 வருஷம் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற வார்த்தையை தங்கச்சிட்டு எதிர்பார்க்குறா. அதைத்தானே அவளும் சொல்கிறது நியாயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவளுக்கு வெள்ளிக்கிழமை நைட் தான் பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்குது. ஃபோட்டோவை காட்டுக்கா. ஃபோட்டோவை வாங்கி பார்த்துட்டு என்ன சொல்கிற? ஏன் அனிதா என்ன சொல்கிற நீ? தயக்கத்தோடு கேட்குற செல்வியை பார்த்து எனக்கும் அவரை பிடிச்சிருக்குதுக்கா,
நல்லா தான் இருக்காரு. புரோக்கர் என்ன சொல்கிறது சரியாக தான் இருக்குது. நீ எத்தனை நாள் தாக்கா எனக்காக கஷ்டப்படுவேன், அதனால தான் எனக்கு இவர் பிடிச்சிருக்கு, நான் கட்டிக்கிறேன். அதை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? ஆனால் மில்லுக்காரரை என்னை கட்டிக்க சொல்கிறாருங்கிற விஷயத்த தங்கச்சிக்கிட்ட செல்வி சொல்லவே இல்லை. ஒருவேளை மில்லுக்காரருக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு அவர் கட்டிக்க சொல்கிறாங்க, அவர் கட்டிக்கிட்டால் தான் எல்லாம் நல்லாகும் அப்படின்னு சொல்கிற விஷயத்த தங்கச்சிக்கிட்ட சொல்லியிருந்தாக்கியது அனிதா. இல்லைக்கா, நீ வெங்கடேஷையே கட்டிக்கன்னு சொல்லுவாளா என்னமோ. டக்குனு இந்த வார்த்தையை சொன்ன உடனே செல்விக்கு கோவம் வந்துடுது. ஏன் அனிதா, உனக்காக தான் நான் இத்தனை நாள் எல்லாமே பண்ணினேன், நீ இப்போ இந்த வார்த்தையை சொல்கிறது சரியா? அக்கா, நீ கேட்டுங்கிறதுக்காக சொன்னேன், ஆனால் எனக்கு மற்றபடி. அவள் சொல்கிறதுக்குள்ளேயே செல்விக்கு பயங்கரமாக அழுகு வந்துடுது. அழுதுகிட்டே அவள் பாட்டுக்கு ஒரு ஓரமாக போய் உட்காந்துடுறா. அதுக்கப்புறம் அனிதா எவ்வளவோ முயற்சி செஞ்சுமே செல்வி சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. வந்த சலுப்பில் அனிதா அப்படியே படுத்து தூங்கிடுறா. நைட்டு முழுக்க அத்தை சொன்னது, பொன்னுச்சாமி சொன்னது, வானதி சொன்னது, அவங்க அப்பா, சுற்றி இருக்கிறவங்களா சின்ன வயசுலேருந்து பேசுனது, அது இதுன்னு எல்லாமே ஞாபகம் வந்து தங்கச்சி பார்க்க பார்க்க ஒரே ஆத்திரமாக வருது. உனக்காக தாண்டி நான் எல்லாமே வாழ்ந்தேன், ஆனால் நீயே இப்போது கல்யாணம்னு சொன்ன உடனே என்னை கண்டுக்காம கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற. எனக்கு ஆசை இருந்து கூட உனக்கு அது தெரியலல்ல, நானாக சொல்லணும்ல. நைட்டு பித்து பிடிச்ச மாதிரி பண்ண கடைசியில் அவள் கண்ணுக்கு தெரிஞ்சது மம்முட்டி தான். ஒரே போடு. முதல்ல அடிபட்டவுடனே அலறி எந்திரிச்ச தங்கச்சிக்கு அடுத்து எந்திரிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அடிக்க அவள் வழியில் துடிக்க ஒரு துணி எடுத்து வாயில் கட்டிட்டு அடிச்சிட்றா. வெறியில் அடித்து முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு 10 நிமிஷம் ஞாபகம் வருது, ஆசாசியாக வளர்த்தின தங்கச்சி அடித்து கொண்டுட்டோம் அப்படின்னு. வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வெடியை வெடியே கதறி கதறி அழுகிறா. நெஞ்சு நெஞ்சா தலதலையாக அடிச்சுக்கிட்டு அழுகிறா. அதுக்கப்புறம் முடிவெடுத்து தான் வீட்டுக்கு பின்னாடி போய் புதைக்கிறா. ஏவல தங்கச்சி காலில் வெரசா பஸ்ஸுக்கு போயிட்டாளா? எப்போவுமே 3:45, 4 மணி பஸ்ஸுக்கு போகிற தங்கச்சியை எல்லாரும் இப்படி தான் விசாரிப்பாங்க. அன்னைக்கும் அப்படி தான் விசாரித்தாங்க. இதுவும் அவளுக்கு சாதகமாக போயிடுச்சுல்ல. தங்கச்சி கொலைக்கு மற்றவங்க தான் காரணம், குறிப்பாக வெங்கடேஷ், பொன்னுச்சாமி, அதுக்கப்புறமா கல்யாணத்தை பற்றி பேசின வானதி, இவங்கெல்லாம் தான் காரணம் காரணம்னு மனசுக்குள்ளே நினச்சி நினச்சி எப்படி வானதி என்னை பார்த்து அப்படி கேட்டிருக்கலாம், எப்படி பொன்னுச்சாமி என்னை பார்த்து அப்படி கேட்டிருக்கலாம். அவள் அப்படி கேட்காம இருந்திருந்தானா என் தங்கச்சி நேரம் உயிரோடு இருந்திருப்பா, நானும் நல்லா இருந்திருப்பேன், என்னென்னா அவ்வளோ மோசமாக கல்யாணம் பண்ணிட்டு போக சொல்கிறாங்கன்னு மனசுக்குள்ளே நினச்சி நினச்சி அவள் கொலை பண்ணோன்னு தொடிச்ச கடைசி 3 பேர் தான் வெங்கடேஷ், பொன்னுச்சாமி, வானதி. இதில் வானதி அப்போ தான் அவள் மாட்டிக்கிட்டா. எல்லாமே கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கண்ணில் தார தாரையா தண்ணீரோட வானதி நின்றுட்டு இருக்கிறா. என்னம்மா ஆச்சரியமா இருக்கா? இல்லை சார், கஷ்டமா இருக்கு. இப்படி ஒரு விஷயம் அவள் மனசுக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சா நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருந்திருப்பேன். ஆனா எனக்கு யாருக்கு என்னமா தெரியும், மனசால பாதிக்கப்பட்டவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னு யாருக்கு சொல்ல முடியும்? வீட்டுக்கு பின்னாடி புதைச்சிருந்த அவங்களோட அப்பா, அத்தை, தங்கச்சியோட எல்லாத்தையும் நாங்கள் தோண்டி எடுத்துட்டோம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் 2 நாளா நாங்கள் செல்வீட்டிருந்து வாங்கிட்டோம். சின்ன வயசுலேருந்து மனசால் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சவ, திருமணம்னு ஒன்று ஆனால் குடும்பம்னு ஒன்று கிடைக்குன்னு நினச்சி ஏங்கும் பொழுது அது கிடைக்காம போக போக இந்த மாதிரி ஆயிடுச்சு. மனசால் பாதிக்கப்பட்டவங்க இப்படி தான் ஒரு முடிவெடுத்து அது கிடைக்கலைங்கும் போது ஒரு ஆத்திரத்தில் கொலை பண்ணிடுறாங்க. அவங்கள இங்கிலீஷில் அந்தந்த வார்த்தைகள் சொல்லி கூப்பிடுவாங்க, ஆனால் நாம் அப்படி சொல்ல வேண்டாம். அந்த பொண்ணு இப்போ மனதால் பாதிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கேஸுக்கு சம்மந்தமாக கூப்பிட்டா மட்டும் நீங்கள் வந்து சொல்லிட்டு வந்தால் போதும். பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்கவே பின்னாடி டிவி செக்ஸில் நின்றுட்டுருக்கூட தான் கணவன் கூப்பிட, இதோ வந்துட்டேங்க, சீக்கிரம் வா, நான் வேலைக்கு போகணும், நின்று அவனாயத்தை பேசிக்கிட்டு இருக்கிற, ஊர் முச்சுட்டு அவள் பேர் என்ன தெரியுமா கெட்டு கிடக்குது, உனக்கு சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன், அதான் கான்ஸ்டபிள் சொல்லிட்டார்ல, வீட்டை சுற்றி பறச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் எத்தனை பணம் கிடைக்குன்னு தெரியல கொலகாரி கூட வச்சுக்கிட்டு. அவள் புருஷன்னு சொன்ன உடனே திரும்பி, சார் இப்போ செல்வி எங்கே சார் இருக்கா? கவலைப்படாதம்மா, ஆதரவே இல்லாதவளுக்கு இனிமேல் அரசாங்கம் ஆதரவாக இருக்கும். நீ போ, இதுக்கு மேலே உங்கள் குடும்பத்துக்குள்ளே இதுக்கு சண்டை. மறுபடி கணவன் கடுமையான சொற்களை கூப்பிட கண்ணை தொடச்சிக்கிட்டே வானதி வண்டி ஏறி போறா. கான்ஸ்டபிள் சொன்ன மாதிரி ஆதரவே இல்லாதவளுக்கு ஏதோ ஒரு ஆதரவு கிடைச்சிருச்சு. தப்பு பண்ணியாச்சு, வெளியில் இருக்கிறவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறதும், இல்லாத தங்கச்சிக்கிட்ட மாப்பிள்ளை செத்துட்டார்னு ஃபோனில் பொய்யா பேசவும், ஊரை எந்த வழியிலெல்லாம் தங்கச்சி உயிரோடு இருக்கிறா அப்படின்னு, தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிள்ளையில் தனக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ப வைக்கலான அளவுக்கு அவள் இல்லாத ஃபோன் காலில் பேசி என்னென்னமோ வெளிவேஷங்கள்லாம் போட்டு மறைச்சிக்கிட்டு இருந்தா. ஆனால்
அது இப்ப வெளியில வந்துருச்சு. மனசுக்குள்ள உருவாகக்கூடிய சின்ன ஆசை அது யாராவதுனால தூண்டி தூண்டி பெரிய ஆசையா மாறுது. அந்த ஆசை நமக்கு கிடைக்கும், நமக்கு நடக்கும், நமக்கு நடந்தா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல அது உனக்கு இல்லை, உனக்கு நடக்காது, இல்லை உனக்கு ஏன் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வரும் பொழுது அடையக்கூடிய ஏமாற்றத்தோட வழியை யாருனாலையும் சொல்ல முடியாது. பலர் அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க, சிலர் அதை சாதாரணமாக எடுக்க முடியாமல் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் மாட்டிக்கிறாங்க. சின்ன விஷயந்தான் நிறையா பேர்த்தினால தூண்டப்பட்டு அது பெரிய விளைவை ஏற்படுத்திடுச்சு. அப்படி சின்ன விஷயத்தில் ஆசையில் ஊறி போன மனசு ஏக்கத்தை தாங்காமல் கிடைக்கல அப்படிங்கும் பொழுது அது வெறியாக மாறி இந்த மாதிரி ஆயிட்டா. இப்படி தான் ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாதவங்க கடைசியில் தள்ளப்படக்கூடியது ஆதரவில்லாத ஒரு இடத்துல தான். சிறு ஆசை மூலமாக வரக்கூடிய ஏமாற்றம் பெரிய விளைவுகளை ஒரு சிலர் வாழ்க்கையில் ஏற்படுத்திடுது. அதுக்கு செல்வி ஒரு எடுத்துக்காட்டு. இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காமல் சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோடு உங்களை சிந்தனை பெட்டகத்தில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.